யோபின் புஸ்தகம் 14:10-12 நாம் வாசிப்போம். Book of Job, chapter 14 and verses 10, 11 and 12. மனுஷன் படுத்து கிடக்கிறான், என்னை மறைத்து என்னை திரும்ப எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும். மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஒரு பெரிய சோதனையில் அவப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். Job was a man who got entangled in a great trial. யோபுனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தான் இவைகள். These are the words that came out of the mouth of such a man called Job. மனுஷன் செத்து போனால் அவன் பிழைப்பானோ? If a man dieth, will he rise again? மூணு காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. He is asking three questions there. ஒன்று, மனுஷன் செத்து போனால் அவன் பிழைப்பானோ? When a man dieth, will he live again? இரண்டாவது காரியம், வானங்கள் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் வரைக்கும் அவன் எழும்புவதில்லை. He shall not rise again until the heavens be passed. மூன்றாவது, மனுபுத்திரன் ஜீவித்து போனால் அவன் எங்கே? The third question is, where does the son of man after his death go? மனுஷன் செத்து போனால் அவன் திரும்ப ஜீவிப்பானோ? When a man dies, will he live again? பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருக்கு அநேக விதமான கோட்பாடுகள் உண்டு. Today so many people have so many philosophies. மனுஷன் செத்து போனால் அவன் வேறொரு உருவமாய் வந்துருவான் தான் சொல்றார். One such is that when a man dies, he will take up another form and still be in the world. அன்றைக்கும் கூட நான் பேப்பர்ல படித்தேன் மனுஷனுடைய மறுஜென்மத்தை பற்றி, மறுபிறப்பை பற்றி. The other day I read in the papers about the regeneration of man having another carnation. நான் மனுஷனாய் இருக்கிறேன். I am a man today. நான் செத்து போனால் மாடா இருப்பேன். If I die, I may become a cow. நான் அதுக்கு பிறப்பாடு நாயா வருவேன். Or in my next birth, I may be a dog. நாயா வருவேன். And then a fox. அதுக்கு பிறப்பாடு பாம்பா வருவேன். And then a snake. அதுக்கு பிறப்பாடு பல்லியா வருவேன். And then a lizard. இப்படியே மனிதன் போய் கொண்டிருக்கிறாள். This is what some think, that man will have a rebirth. He'll be born like this again. சகோதரனே, நீ உன்னுடைய ஜீவத்தை பற்றி நீ அறியாததனால தான் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறாய். Dear brother, it's because you are ignorant of your own life. If you have a wrong idea, but what is the Bible say? ஒருமுறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. It is appointed for a man once to die and to be judged thereafter. மனுஷன் மாடு அல்ல. Man is not like a bull or ox. மனுஷன் குதிரையும் குதிரையும் யானையும் அல்ல. He is neither a horse nor an elephant. அவன் பல்லியும் அல்ல. Neither is he a snake nor a lizard. மனுஷன் தேவசாயலாய் உண்டாக்கப்பட்டவன். Man was made in the very image of God. தேவசாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன் இந்த சரீரத்தில் ஜீவிக்கும் பொழுதே ஒரு பரிசுத்த ஜீவியத்தை அவன் செய்து கொள்ள வேண்டிய. A man who has been created in the very image of God, as long as he lives in this body, he should live a holy life. மனுஷன் சரீரத்தில் என்னத்தை செய்கிறானோ அதைத்தான் அவன் அனுபவிப்பான். Whatsoever man has been doing in this body, that shall he reap later. Praise be to God. மனுஷன் மரித்து போன பிறப்பாடு அவன் வேறு ஒன்றாய் மாற போறதில்லை. It's not that when a man dies, he will have another birth when he will become some other being. தவறான காரியங்களும் மார்க்கங்கள் போதித்து கொண்டிருக்கின்றன. There are so many wrong philosophies being taught by so many other religions. Praise be to God. மனுஷன் சரீரத்திலே ஜீவிக்கும் பொழுது என்ன செய்கிறானோ, நன்மைக்கானாலும் தீமைக்கானாலும் ஏற்ற நியாய தீர்ப்பை அடையும்படி அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதுதான் சத்தியம். The truth is that every man should be brought before the judgment seat of Christ Jesus in order to receive the due reward, whether it be good or bad, whatsoever he has done in this body that's been given him. நான் ஒரு முறை ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி கொண்டு வால்டர் போய் கொண்டிருந்தேன். Once I was traveling விசாகப்பட்டினத்துக்கு போய் கொண்டிருந்தேன். In a train to Walter, that's Visakhapatnam. நானும் இன்னொரு சகோதரன் ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி கொண்டிருந்தோம். I and another brother were traveling. நாங்கள் அந்த ட்ரெயின்ல பிரசங்கம் பண்ணோம். And we were preaching right in our journey in the train. அப்பொழுது எங்களுக்கு முன்னே ஒரு நல்ல ஒரு ஒரு வாலிபை ஸ்திரி, ஒரு கனமான ஸ்திரி உட்கார்ந்திருந்தார். And was a seated and honorable lady. அவர்கள் பேங்க்ல வேலை செய்கிறார். She was employed in a bank. அவள் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா. She asked me one question. நீங்கள் மறுபிறப்பை பற்றி என்ன யோசிக்கிறீர்கள்? ரீபர்த்தை பற்றி என்ன யோசிக்கிறீர்கள்? What's your idea about rebirth? நான் சொன்னேன், ரீபர்த்தை பற்றி
அவரு கேட்டார், நீங்கள் ரீபர்த் விசுவாசிக்கிறீர்களா? She asked me, do you believe in rebirth? நான் சொன்னேன், நான் விசுவாசிக்கிறதில்லை. I said, no, I don't. நீங்கள் ஏன் விசுவாசிக்கிறதில்லை என்று கேட்டார். She asked me, why don't you believe? எங்களுடைய மார்க்கத்தில் ரீபர்த் பத்தி சொல்லியிருக்கு. She says, in our religion, we are taught about rebirth. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. பிரியமானவர்களே, நான் சொன்னேன், இந்த பூமியிலே நாம் சாதாரண மனுஷராய் ஜீவிக்கும் பொழுது, I told her, if we live like an ordinary person in this world, இந்த ஜீவியத்திலே நாம் தேவத்தை போல ஆயிரலான் தான் எங்களுடைய வேதம் படிப்பிக்கிறது. And but our Bible teaches us that as we live in this world, we can live and attain the perfection of God. நாம் தேவனுடைய புத்திரராய் நாம் ஜீவிக்க வேண்டும். We are called to live as sons of God. தேவன் என்னை அவருடைய புத்திரனாய் அழைத்திருக்கிறார். நான் தேவனுடைய புத்திரனாய் நான் ஜீவிக்கிறேன். God has called me to be a son. I should live like that. தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறவன் அடுத்த ஜென்மத்தில் நாயா வர்றதுக்கு நான் விரும்பலை. I who am a son of God in this birth don't desire to become a dog in the next birth if it happens. நான் வரமாட்டேன். I won't accept. நான் தேவனுடைய புத்திரன். I am a son of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. பிரியமானவர்களே, அடுத்த ஜென்மத்தை பற்றி நாம் பேசுகிறது அடுத்த ஜென்மத்தில் நாயா வருவோம் நரியா வருவோம் என்றது தவறான காரியங்கள். It's a wrong teaching to say that we will have a rebirth in which we'll be like a dog or a something. But they were not, those animals were not made in the image of God. மனுஷன் ஒருவன் மாத்திரம் தான் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவன். But man alone was made in the image of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. ஆனபடியால முதல் கேள்வி, மனுஷன் மரித்து போனால் அவன் ஒளிந்து போகிறான். Therefore the first question is, if a man died, ஒரு கூட்டத்தார் யோசிக்கிறார்கள், மனுஷன் செத்து போனால் அதோட முடிஞ்சு போயிட்டு. Some people think that if a man dies, will his history come to an end? Will he pass away? Will he not exist anymore? நீங்கள் இங்க பார்த்தால் இங்க எல்லாம் சில இடங்கள்ல எழுதி போட்டிருக்கு. You can see around in this place so many writings. மோட்டம் இல்லை, நரகம் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று எழுதி போட்டிருக்கு. Everywhere it's scribbled saying no heaven, no hell, no this, no that. உனக்கு மோட்சம் இல்லை, நரகம் இல்லைன்னா எல்லாருக்கும் இல்லையா? If you think you don't have a heaven or a hell, do you think everyone is like கண்டுபிடிச்சிட்டாளா? As if you have discovered everything. நான் அங்க சேலத்துல இருக்கும்போது ஒரு பெரிய டேப்லெட் எழுதி அதுல எழுதி போட்டிருக்கு, மோட்சம் இல்லை, நரகம் இல்லை, கடவுளை கண்டுபிடித்தன் காட்டு மிராண்டி எல்லாம் எழுதி. When I was in Salem, I saw a letter which says there is no heaven, no hell. It's a fool who has said there is God. உனக்கு மோட்சம் இல்ல, உனக்கு நரகம் இல்ல என்று நீ நினைச்சு கொண்டிருக்க. You think that you have no heaven or you have no hell. எங்கட பையன் ஒருவன் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்தான். One of our boys was standing in a school. அங்கே அந்த ஸ்கூல் வாத்தியார் சொன்னார், அவர் நாஸ்திகன். He was an atheist. The teacher in the school was an atheist. அவர் சொன்னார், கடவுள் இல்லை. He taught this boy that there is no God. அபிப்பிராயங்கள் என்னத்தான் வசனம் வேறு. Man's opinion may differ. But There is a transformation from one Buddha to the other, and the final attainment is called the Gautama Buddha.
Kaudama Buddhan oru ellam mudinju poyidu. And once one attains that Gautama Buddha standard, everything is over. Avan eppadi nirubikkiraar? How do they prove it? Oru matchstick eduthu adu koluthi. They light a matchstick. Apdi vechi hu endu oodirra. And then they have it and they blow it off. Unane avan kekkiraala nerpu enge? Then the question is, where is the fire? Oh, adu kaattile kalandu poyidu. It's mingled with the wind. Idhu pola than manushanum kuda endu avan solugiraar. They said this is how a man is. Buddha margam adha than bodhikkirathu. This is what the Buddhism teaches. Buddhan enna sonna? What did Buddha say? This is my final transmigration. This is my final transmigration. There is no hereafter for me. There is no hereafter for me. Katharikumayum undaa. Praise be to God. Transmigration endru sonnal artham enna? What does he mean by transmigration? Ondilendu ondu appadiye poi kondirukku. From one to the other, from that to the other and he is migrating. Adutha buddhan appadiye indha yelu buddhanum varugirathu. He migrates from one Buddha to the other and finally reaches the seventh Buddha. Kadaisile final transmigration da Gautama Buddha. The final transmigration is called Gautama Buddha. Katharikumayum undaa. Praise be to God. Avar enna sonnar? What did he say? This is my final transmigration. And this is my final transmigration. There is no hereafter for me. எனக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை என்று சொன்ன அந்த மனுஷனை நம்பினா ரட்சிப்பு கிடைக்குமா? If you believe such a man who has no hope or a future, there is no transmigration for me என்று சொன்ன ஆளை நம்பினா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகுமா? If you believe on the person who says I have no more transmigration, can you be saved? கர்த்தருக்கு மகிமை உண்டா? Praise be to God. ஒரு மாட்டு வண்டியில உட்கார்ந்திருக்கோம், மாடு செத்து போச்சு. For example, we are on a bullock cart and a bull dies. அந்த வண்டி போகுமா? Do you think the cart can go? கர்த்தருக்கு மகிமை உண்டா? Praise be to God. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு பாருங்க. But consider the words of the Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? What did he say? இதுதான் இந்த ஃபைனல் டிரான்ஸ்மிகிரேஷன் போயிட்டாரா? Did he ever say this is my final transmigration and then see? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு பாருங்க. Consider his words. அதனால தான் இயேசு கிறிஸ்து போல தெய்வம் இல்லை என்று நான் சொல்கிறேன். That's why we boldly tell you there is no God like Jesus. எனக்கு என் இதயத்தின் ஆழத்தில் இருக்குதென்று நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே. I am telling you these things from the depth of my heart. Praise be to God. யாரும் எந்த விசாரணை சொல்ல முடியாது இயேசு கிறிஸ்து மரித்தார். No devil even can say that Jesus is dead. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the life and I am the resurrection. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the resurrection and I am the life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. வெளிப்படுத்தல யோவான் அப்போஸ்தலனுக்கு அவர் என்ன சொன்னார்? In the book of Revelation, what do we read as God having told? மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். I was dead but I'm alive forevermore. ஏதுக்கு மரித்தார், ஏதுக்கு உயிரோடு எழுந்தார். Jesus died but Jesus rose again. இந்த சத்தியத்தை மறுஜெயிக்கும்படி எத்தனையோ வருஷங்களாய், 2000 வருஷங்களாய் ஜனங்க ட்ரை பண்றாங்க, முடியல. The past 2000 years people are trying to cover up this truth that Jesus rose again. இந்த சத்தியத்தை நீ மறைத்தே வைக்க முடியாது. I tell you, you can never hide this truth at all. ஏது ஜீவிக்கிறார். Jesus is alive. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இயேசு செத்து போயிருந்தால் இவ்வளவு தூரம் கத்த வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. If Jesus had died, செத்து போன மனுஷனுக்காய் நான் ஏன் கத்த வேணும்? Why should I shout at the top of my voice for a person dead? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இயேசு ஜீவிக்கிறார். Jesus is alive. இயேசு ஜீவிக்கிறார். Jesus is alive. ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார். பாருங்க. What's the proof to say that Jesus is alive? Even today he is saving the sinners. இன்றைக்கும் கூட அவர் பரிசுத்தமாக்குகிறார். Even today he sanctifies. இன்றைக்கும் கூட ஜனத்தை பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணுகிறார். Even today he baptizes people with the Holy Spirit. இன்றைக்கும் கூட அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்கிறார். Even today he is performing signs and wonders and miracles. நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லுற வாக்கில் இயேசு ஜீவிக்கிறார் என்று தான் நிச்சயம். It's more sure to say than to say that I am alive. It's sure to say that Jesus is alive. நான் ஜீவிக்கிறேனா என்ற பத்தி ஒரு சந்தேகம் வந்தால் இயேசு ஜீவிக்கிறான்னு பத்தி சந்தேகம் வராது. If I have a doubt at all that I am alive, but I will never have a doubt if Jesus is alive. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இரண்டாவது விஷயம். What's the second question? வானமும் பூமியும் ஒழிந்து போகும் வரைக்கும் மனுஷன் எழும்புவதில்லை. A man shall not rise until the heavens be passed. இது ஒரு சத்தியம்தான். This is a truth. இந்த சத்தியம் எப்பொழுது
How is this truth fulfilled? இது கடைசில நீதிமான்களும் பாவிகளுடைய விஷயம்தான். This is at the end of all things about the righteous and the unrighteous. வானமும் பூமியும் ஒழிந்து போகும். The heaven and the earth shall pass away. நாம் வெளிப்படுத்தல்ல வாசிக்கிறோம். In the book of Revelation we வானமும் பூமியும் ஒழிந்து போய்விடும். அழிந்து போய்விடும். And the heaven and the earth shall be no more. மடிதோராக பெரியோரையும் சிறியோரையும் நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க கண்டேன். I saw all the dead, both great and small, brought before the throne of God. And the sea gave up the dead. And all were brought to the presence of God that they might be judged by God. This speaks about the last judgment. Praise be to God. The third question we read about is, what is that? மனுபுத்திரன் ஜீவித்து போனால் அவன் எங்கே? Man liveth and he dies and what's more? மனுஷன் ஜீவித்து போனால் மரித்து போனால் அவன் எங்கே? A man lives and dies and what's more of him? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. சிலர் சொல்றாங்க செத்தா தானே சுடுகாடு தெரியும். Some people say only when he die you will know of the cremation. மனுஷன் செத்தா தான் அவன் செத்தால் என்ன தெரிய போகுது அவனுக்கு? What will a man know when he dies? பிரியமானவர்களே நாம் நிச்சயம் இல்லாத இந்த கிறிஸ்தவ ஜீவன் செய்யறதில்லை. We are not living this Christian life without any hope. அதற்காக தான் இந்த படத்தை நான் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கிறேன். That's why we have shown this chart before you. மனுஷன் ஜீவித்து போனால் அவன் எங்கே என்பதை குறித்து உங்களை விளக்கும்படி தான் நான் இந்த சார்ட் இங்கே போட்டிருக்கிறேன். A man lives and dies, where is he? The answer is there in the chart. அதற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமுடைய ஒரு ஜீவன். Man is a person having, he is a being with body, soul and spirit. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. நாம் இந்த சரீரத்திலே நாம் ஜீவிக்கிறோம். We are living in this body. இந்த சரீரம் அழிவுக்குரியது. This body is unto destruction. ஆனால் ஆவியும் ஆத்மாவும் அழிவுக்குரியதல்ல. But not the spirit and the soul, they cannot be destroyed. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. அறிவு என்று சொல்றது என்ன? What's been by one's knowledge? அந்த அறிவு அது சரீரத்துக்கு சரீரத்திலே இருந்தாலும் அது சரீரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். Though it's in the body, it's off the body. அந்த அறிவு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. It's being given to a man. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. மனுஷனுடைய ஆத்மா என்று சொன்னால் என்ன? What's been by the soul of a man? ஆனால் நாங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டிருக்கும் போது ஒரு ஆள் நோட் எழுதுறார், ஆத்மா இல்லை. One day I was preaching, there was someone who sent a note from Rio saying that no soul. ஆத்மா இல்லன்னு பிரசங்கம் பண்ற கிறிஸ்தவர்கள் உண்டு. There are so many Christians who preach that there is no soul. நான் விரும்பறதில்ல. I don't want to make it public. கர்த்தருக்கு மகிமை உண்டா. Praise be to God. ஆத்மா என்று சொல்றது, ஆத்மா is a seat of all emotions. Soul is a seat of all your emotions. ஆத்மா என்று சொல்றது நம்முடைய எல்லா எழுச்சிகளுக்கும் ஒரு ஒரு சீட், ஒரு ஆசனம். Our soul is a seat of all our emotions. நான் இருக்கிறேன், எனக்கு திடீரென்று கோபம் வருகிறது. I am just like this, suddenly I lose my temper, I get angry. அந்த கோபம் என்று சொல்றது ஒரு எழுச்சி. And that's one of my emotions. அதே சமயத்திலே ஒரு பாட்டு சத்தம் கேட்டவுடனே கோபம் அடங்கிறது, ஒரு சந்தோஷம் வருது. At the same time I listen to some sweet music, my anger is reduced and some joy is coming out. எனக்கு சந்தோஷம் உண்டாகிறது. I get a new joy. மனுஷன் This is called our inner man. கர்த்தருக்கு மகிமை உண்டா. Praise be to God. அது எல்லா எழுச்சிகளுக்கும் ஒரு உறைவிடமா இருக்கு. And that's the seat of all our emotions from மனதின்னு சொல்றது எல்லா விதமான அறிவுக்கும் ஒரு உறைவிடமா இருக்கு. Our mind is a seat of all knowledge and information. சரீரம் எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் ஒரு உறைவிடமா இருக்கு. And this body is a seat of all feelings. கர்த்தருக்கு மகிமை உண்டா. Praise be to God. ஆனால் இந்த சரீரம் ஒழிந்து போகும், மற்ற ரெண்டும் ஒழிந்து போகும். But this body will pass away, not the spirit and the soul. கர்த்தருக்கு மகிமை உண்டா. Praise be to God. ஆனபடினால தான் இந்த சரீரம் ஒழிந்து போன பிற்பாடு மனிதனுடைய நிலவரம் என்ன என்பதை பற்றி ஒரு கேள்வி உண்டு. The question is, after this body ceases to exist, what's the state of a man? மனிதனுடைய அபிப்பிராயம் எப்போதும் நாம் காண்கிற இந்த சரீரத்தை பற்றி தான். But all the opinions of all men of the world is concerning or pertaining to only this body which we see. They are always mindful of the changes that take place in the body. Praise be to God. பிரியமானவர்களே, இந்த சரீரம் ஒழிந்து போன பிற்பாடு மனுஷனுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை பற்றி
ஒரு கேள்வி உண்டு. There is always a question as to what will happen to a man after this body becomes no more. இதெல்லாம் ஒண்ணும் வழங்காததுனால தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி விடுறாங்க. It's because they don't understand any of these things, they say nothing. அதாவது அது எப்படி இருக்கு? How is that, you know? ஒரு குழந்தைக்கு வெளிச்சமே தெரியிறது இல்ல. A man born blind, he doesn't know anything about the light. எல்லாம் அந்த வெளிச்சம் எல்லாம் அந்த வெளிச்சம் எல்லாம் சூரிய வெளிச்சம் தெரியல. Neither this light nor that nor the sun. அவனுக்கு கண்ணு தெரியாததுனால அவன் என்ன சொல்லிறான்? Because he has no sight, what does he say? சூரியனை கடையா. There is no sun at all. சூரியனை கடையாது நீ சொல்லிட்டால் அது உனக்கு கிடையாது. You may say there is no sun because you don't have. கண்ணுள்ளவனை பார்த்தா என்ன சொல்வா? But how will a man with a proper eyesight say? சூரியன் எவ்வளவு அழகா இருக்கு. You know how beautiful. எவ்வளவு பிரகாசமா இருக்கு. It's so bright. சூரிய வெளிச்சத்துக்காக ஜனங்கள் காத்து கொண்டிருக்கா. People wait for the shine from the sun. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த நாட்கள் சிலர் The Lord Jesus Christ, during the days of his life on the earth, spoke of a parable. மனிதனுடைய ஜீவியத்துக்கு அப்பாலே ஒரு ஜீவன் உண்டு என்பதை காண்பிக்கும்படி ஒரு உவமையை சொன்னார். A parable which contains in it this truth that there is a life beyond this life. What is that parable? சொல்லுங்க. சொல்லுங்க. ஐஸ்வர்யம். சொல்லுங்க. புள்ளங்க சொல்லுங்க. ஐஸ்வர்யம். ஆபிரகாம் லாசரு. ஐஸ்வர்யவான் லாசரு. Lazarus and the rich man. ஐஸ்வர்யவானும் லாசரும் பற்றி ஒரு கதையை சொன்னார். A parable, a story of Lazarus and the rich man. சில வேளையில நாம் வந்து இது ஒரு உவமை என்று தான் நாம் யோசிக்கிறோம். Sometimes we just call it to be just a parable. ஆனால் நீங்கள் அதை சரியா வாசித்தால் இது உவமை அல்ல பிரியமானவர்களே. But if you read it carefully, it's not just a parable. இயேசு உவமைகளையும் கூட சொல்லி இருக்கிறார். But Jesus Christ on many occasions has spoken on parables. அந்த உவமையிலே ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்ததுன்னு சொன்னார். In one of the parables he said a man had 100 sheep. ஒரு தாவனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தார்கள் என்று சொன்னார். A father had 2 sons. இப்படி எத்தனையோ காரியங்களை அவர் சொன்னார். Like this he had spoken so many parables. ஆனால் அந்த இந்த இது உவமை அல்ல, இது மெய்யாய் நடந்த ஒரு சந்தர்ப்பம். This is not just a parable, this is not at all a parable, but this is something which took place. இயேசு கிறிஸ்து இதை சொல்லும் பொழுது அந்த ஆட்களுடைய பெயரும் கூட குறிப்பாய் சொன்னார். When Jesus spoke about them, he just pointed out to their names. அந்த முதலாவது அந்த ஏழை மனுஷனுடைய பேர் லாசரு. The name of the poor man is called Lazarus. அந்த ஐஸ்வர்யவானுடைய பேர் அங்க சொல்லப்படாவிட்டாலும், though the name of the rich man is not mentioned, எழுதப்படவில்லை. It's not written in the Bible. ஆனால் பழைய புத்தகங்கள்ல இல்லாட்டால் பழைய சரித்திரங்கள்ல அவனுடைய பேர் டைவ்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. But in the old scrolls and parchments and the old history, it said his name is Dives. Dives இல்ல, Dives. Dives. Dives என்று தான் அவனுடைய பேர். His name is called Dives. ஐஸ்வர்யவானுடைய பேர் Dives. The name of the rich man is understood to be Dives. ஏழையினுடைய பேர் லாசரு. The name of the poor man is called Lazarus. அவர்கள் எப்பொழுது ஜீவித்திருந்தார்கள்? When did they live? மோசேயும் தீர்க்கதரிசியும் அவர்கள் பூமியில இருந்த காலத்துல ஜீவித்திருந்த மனுஷர். It's understood that they had lived during the days of Moses and the prophets. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. ஐஸ்வர்யவான் செய்த குற்றம் என்ன, பாவம் என்ன? What's the sin of the rich man? அவன் துன்மார்க்க ஜீவன் செய்தான் என்று அங்கு எழுதப்படவில்லை. Not that he was a wicked man. ஆனால் அவன் ராபோஜனம் புசித்து ரத்தாம்பரம் தரித்து சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். But he ate sumptuously, was dressed in purple, and then he lived with all his needs met. அவன் மகா ஐஸ்வர்யவானாய் இருந்தான். He was a very rich man. ஒருவேளை அவன் போய் அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அவன் அதற்கு வேண்டிய பணங்கள் கூட கொடுத்திருக்கலாம். I think he must have even gone to the tabernacle to give the needed money. ஒருவேளை அவனை பார்த்தவர்கள் இவன் பெரிய பரிசுத்தவான் என்று சொல்லியிருக்கலாம். People who had seen him must have thought, oh, a great saint. ஆனால் அவனுடைய ஜீவிதல ரெண்டு குறைகள் இருந்தன. But two shortcomings in his life. ஒன்று, தெய்வத்தை பற்றி சிந்திக்க நேரம் இல்ல. One, he never took time to think of God. அடுத்து, ஏழைகளுக்கு அவன் உதவி செய்வதற்கு மனதில்லை. Two, he had no mind to help the poor. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. பிரியமானவர்களே, இப்படி ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். Such a rich man was there. வேதம் என்ன சொல்கிறது? What does the Bible speak? அந்த ஐஸ்வர்யவான் அவர் லாசரு என்ற ஒரு ஏழையும் இருந்தான். There was a poor man called Lazarus. அந்த லாசரு அவன் ஏழை மனுஷனாய் இருந்தாலும், he was a very poor man. அவன் தேவனுடைய மனுஷனாய் இருந்தான். Though he was poor, he was a man of God. தெய்வத்தை பற்றி அவனுக்கு நல்ல ஒரு நோக்கம், தெய்வத்தை பற்றி தேவனோடு தேவனுடைய மனுஷனாய் இருந்தான். He was a man of God with the right understanding of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. நான் ஒரு படத்தில் பார்த்திருக்கிறேன், சின்ன முன்னே காலத்தில். In those days I had seen in his picture.
அந்த ஐசரியான் போய் லாசரு கிட்ட கேக்குறான், நீ என் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்க உனக்கு வீடு இல்ல. It seems the rich man goes to Lazarus and asks him, why are you seated in my gate? Don't you have any other place? Ho ho veetle ire, go and be in your house. Ana Lazarus solran enakku bhoomiyile veedu illa, en veedu paralogathile thaan irukku. But Lazarus tells him, I have no home on the earth, I have my home in heaven. Adhe unmaiya irukalam. It may be true. I don't say it is true, but I say it may be. Kattarukku maiyai undaadu. Praise be to God. Lazarus devathile oru nambikkudiya manushana irundhaan. Lazarus had a faith in God. Anal vedam solugiradhu rendu perum marithu ponaar. But the Bible says both of them died. Kattarukku maiyai undaadu. Lazarus than modhalavathu marithavan. It's only Lazarus who died first. லாசரு மரித்த பொழுது சம்பவித்தது என்ன? What happened when Lazarus died? லாசருக்கு ஒரு புண் நிறைந்த ஒரு சரீரம் இருந்தது. Lazarus had a body full of sores. பூமியிலே அவன் ஏழையா இருந்தது மாத்திரமல்ல, he was not only a poor man, சரீரத்திலேயும் கூட அவனுக்கு புண்கள் இருந்தன. He had sores all over his body. நாய்கள் வந்து அவனுடைய புண்ணை நக்கின என்று எழுதப்பட்டிருக்கு. It's written that the dogs came and were licking his wounds. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. Praise be to God. ஆனால் ஒரு நாள் திடீரென்று இந்த ஏழை மனுஷன் மரித்து போனான். But one day this poor Lazarus died. வேதம் சொல்லுகிறது, Bible says, லாசரு தேவதூதர்களாலே ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போகப்பட்டார்கள். But the Bible says when Lazarus died, angels came and carried this Lazarus to Abraham's bosom. தேவனுடைய இந்த இடம் ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிறது. That place in the chart is called Abraham's bosom. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. Praise be to God. ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Abraham's bosom. ஏன் ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்பட்டது? Why is it called so? ஆபிரகாம் தேவனுடைய மனுஷனாய் இருந்தான் என்பது ஒரு விஷயம். It's true that on the one side Abraham was a man of God. மறுபக்கத்திலே ஆபிரகாம் கோத்திர பிதாக்களுடைய தகப்பனாய் இருந்தான். On the other side he was the head of the patriarch or the head of the tribes. எல்லாத்துக்கும் அவன் பிதாவாய் இருந்தபடியாலே, because he was the chief or the head of all the tribes, அந்த இளைப்பாறுதல் ஸ்தலத்தை ஆபிரகாமின் மடி என்ற வார்த்தையினாலே குறிப்பிடப்பட்டிருக்கு. That resting place is called after his name, saying Abraham's bosom. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. Praise be to God. இந்த ரெண்டு இடங்களையும் நாம் பார்க்கிறோம். Let's consider these two places. அந்த ஏழை மரித்த வேளையிலே தேவ தூதராலே இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டான். When that poor Lazarus died, angels came and carried him and brought him to Abraham's bosom. இந்த மேலே இருக்கிற இந்த பகுதி, இப்படி இந்த ஒரு செமி சர்க்கிள்ல போட்டிருக்குமே, இது பூமி. There is a semicircle drawing with black lines which signifies the earth. இங்கே இந்த மூன்று வட்டங்கள் வைத்திருக்கிறோமே, and we have placed three brown circles. இது மனுஷனுடைய கல்லறையை காண்பிக்கிற ஒரு காட்சி. And that's a picture of a man's grave. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. Praise be to God. லாசரு மரித்த பொழுது அவனை கல்லறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணினார். When Lazarus died he was buried in a grave. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, but the Bible says, தேவ தூதர்கள் அவனுடைய ஆத்மா அவனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார், ஆபிரகாமினுடைய மடிக்கு கொண்டு வந்தார். But the Bible says that the angels came and carried Lazarus to Abraham's bosom. கர்த்தருக்கு மகிமை உண்டார். Praise be to God. கொஞ்ச நாள் கழித்து ஐசரியவான் செத்து போனான். After some time the rich man also died. ஆனால் தேவ தூதர்கள் வந்து கொண்டு போனதா எழுதப்படுறது இல்லை. But it is not written that the angels carried him. வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் இந்த இடத்துல வேதனைப்படுகிற போது, பட் இந்த வெர்சஸ் பிலோ யூ ரீட் தட் ஹி வாஸ் டேக்கன் டு another place, a place of torment where he was suffering. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. Praise be to God. அங்கே வேதனை உள்ள இடம் என்று நாம் அதை அறிந்து கொள்கிறோம். We understand that it's a place where one is suffering. இது ஆபிரகாமினுடைய மடி இளைப்பாறுதலின் இடம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். The first place is called Abraham's bosom where one is resting. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. Praise be to God. அவன் என்ன சொல்கிறான்? What does he say? இவன் இந்த இடத்துக்கு வந்த பொழுது, when Lazarus has come to that place and rich went to this place, நான் ஒருமுறை ஒரு பிரசங்கம் கேள்விப்பட்டிருக்கிறேன். I have at one time heard of a sermon like this. ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணினார். A person was preaching like this. ஒரு குறிப்பிட்ட சபையில் உள்ள ஒரு ஆள் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு கூட்டத்துல பிரசங்கம் பண்ணார். A person belonging to a particular denomination came and preached in a meeting like this. நாவும் இல்லை என்பது அவர் பிரசங்கம் பண்ணார். His theme is that there is no hell. அவருடைய ஆர்கியுமென்ட் என்ன? You know what's his argument? அடுப்புல விறக வச்சா எவ்வளவு நேரம் எரியும்? If you keep a firewood in the stove, how long will it burn? நரகம் நரகம் எவ்வளவு நேரம் எரியும்? How long do you think there will be fire in hell? இங்கேயும் கூட அப்படிப்பட்ட அபிப்பிராயம் உடைய ஆட்கள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. Some of you may have the same opinion. Please listen to me. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. Glory be to God. அது மாத்திரமல்ல, அவர் சொன்னது, தேவன் அவ்வளவு கடுமை உள்ள ஆளா
Now his second point to substantiate is, is God such a hard person? மனிதனை தண்டிக்கிறதுக்கு தேவன் அவ்வளவு கடுமையானவரா? Is God so harsh to punish a man? பிரியமானவர்களே, இந்த நரகம் என்று சொல்றது மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட, அநேகர் நினைக்கிறார்கள் இந்த உலகம் ஒரு விளையாட்டு சாமான போல கடவுளுக்கு. For many people think that this world is like a toy, a play. As if God is making everything and is like playing with the things of the world. God is not dwelling in the creation. அவர் கென்று என்று சொன்னால் அர்த்தம் என்ன? What does it mean by saying for him? சரியானபடி அது விவரிக்க முடியாததுனால தான் அது அவர் கென்று அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி. This is the nearest word that can be given. Much better expression could not be given. That's why it is said for him. அவர் கென்று என்று சொன்னால் அவர் தான் அதுக்கு responsible. For him means he is totally responsible for the creation. இப்ப நாம இங்க பார்க்கிறோம், இங்க இந்த வயரிங் எல்லாம் செய்திருக்கிறார். Here you have seen how they have done with the wiring. இதுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறார்னு வெச்சுக்கலாம். Let's consider there is an electrical engineer. அந்த இன்ஜினியருக்கு கீழே சில ஆட்கள் இருக்கிறார். And there are some others under the engineer to help. அந்த வேலை செய்த பொழுது ஒரு நாள் திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. One day when they were going on the work, suddenly it caught fire. எல்லாரும் போய் கேட்க மாட்டார்கள், அந்த என்ஜினியரை தான் கேட்பார். They won't go and ask every Tom, Dick and Harry about that, but only to the engineer they will ask. என்ஜினியர் தான் இதுக்கு அதிகாரி, ஆனபடியால் என்ஜினியரை தான் கேட்பார். For engineer is totally responsible for this, he will be questioned. குமாரன் சிட்டித்தாலும் சிட்டிலே சிட்டி ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம். Though the sun created everything, there is a great danger in all. One இப்படி சாயலாம், ஒன்று அப்படி சாயலாம். One can be tilted this way while the other way. தேவன் சித்தம் செய்யலாம், ஒன்று தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படியலாம், இல்லாட்டால் கட்டளையை மாற்றிடலாம். One may do the will of God, one may obey the commandment of God, while the other may not obey, may not do the will of God. கட்டளையை மாற்றினால் சிட்டி விழுந்துடும். If they transgress, the creation falls. அப்படி சிட்டி விழுந்து போனாலும், and if the creation falls, விழுந்து போன சிட்டிக்கு குமாரன் தான் உத்தரவாதி. It's only the Son of God who is responsible for the fallen creation. அபாயகரமான ஒரு காரியத்தில் கை போட்டிருக்கார் பாத்தீங்களா? Just consider what in a dangerous task the Son is feeling his responsibility. Praise be to God. ஆனபடியால தான் சிட்டி விழுந்து போன. That's why when the creation fell, மனிதன் பாவத்தில் விழுந்த போது, when man fell into sin, மனிதனை தூக்கி எடுக்க ஒருவர் ஆள முடியாது. No one else was able to lift up the fallen man. No one was able to do it. யார் சிட்டி தாரவளோ அந்த குமாரனே இங்க வந்து இந்த சிட்டியை மீட்க வேண்டியிருந்தது. That's why the same Son of God who created all the creation had to come and be a sacrifice for the creation. விழுவதற்கு முன்னே அவன் குமாரனாய் இருந்தான். Before man fell, he was the Son of God. அவன் விழுந்து போன பிற்பாடு என்ன ஆயிட்டது? What happened when he fell? மனுஷன் தன்னை பிசாசுக்கு வித்து போட்டான். Man sold himself to the devil. பிசாசுடைய கைகளே அவன் இருக்க அடிமையாய் இருக்கிறான். He was sold under sin as a slave to the devil. தேவன் என்ன செய்யணும்? What should God do? அவனை அடாப்ட் பண்ணி கொள்ள வேண்டும். God should once again come and adopt this man. இல்லாட்டால் அவனை சுவீகாரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். Or else the same man should be adopted as a son of God. மனுஷனை சுவீகாரமாய் தேவன் எடுத்து. Who is sold under sin as a slave to the devil should be once again adopted by God as a son of God. Praise be to God. அவரை சுவீகாரமாய் எடுக்கிறதுக்கு அவர்க்கேற்ற கிரயம் கொடுக்க வேண்டும். For a man should be adopted as a son of God, the price, the redemption money should be paid. மனுஷனுக்காக கொடுக்கப்பட்ட கிரயம் என்ன? What's the price of redemption paid for man? பிசாசு தேவனுடைய அந்த ஜீவனை தான் கிரயமாய் அவன் கேட்டான். The devil was demanding the very life of God. ஆனபடியால தான் குமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டியிருந்தது. That's why the Son of God had to give his life on the cross. தன்னுடைய ஜீவனை கொடுத்து மனுஷனை மீண்டு கொள்ள வேண்டிய. He gave his life and redeemed mankind. சுவீகார புத்திரனாய் எடுக்க வேண்டியிருக்கிறது. Or by this he adopted man as his own son. முதலாம் அதிகாரம் 12 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். In John's Gospel chapter 1 and verse 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் அவளை ஏற்றுக்கொண்டவள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். But as many as received him, to them gave he power to be called the children of God, to them that believe on his name. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. அப்படித்தான் அவர் சுவீகார புத்திரராய் அவர் மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This is why, this is how it is written that a man is adopted as a son of God. நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். I read in a particular book. ஒரு குறிப்பிட்ட ஜாதியிலே சுவீகார புத்திரர் எடுக்கிற ஒரு வழக்கம் இருக்கு. In a particular nation or among a group of people, this is how adoption is adopted. அந்த மனிதன் தன்னுடைய கையை இப்படி கத்தியில கொஞ்சம் அறுத்துருவார். A man just cuts his arm with a knife. அதுலயே அந்த ரத்தம் ஒழுகும். And there the blood will come out. எந்த ஆள சுவீகார புத்திரனாயோ இல்லாட்டா புத்திரியாயோ எடுக்க வேண்டுமோ, whomsoever boy or girl he is going to adopt as his own child, அந்த பிள்ளையுடைய கை மேலே
இந்த கையை அப்படியே வைப்பான். He will go and place this bleeding hand upon the hand of the child. அப்படியே கொஞ்ச நேரம் வைத்திருப்பான். He will place it like that for some time. அந்த பிள்ளையோட கை முழுவதும் ரத்தமாயிரும். And all through the arm of the child adopted will be இது அந்த பிள்ளையின் சுவிகாரம் எடுத்ததுக்கு சாட்சி. This is the testimony of having adopted the child. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. ஒரு இரத்தத்தினால தான் சுவிகாரம் அங்க காண்பிக்கப்படுகிறது. So this is how they adopt through blood. ஆனால் உன்னத சுவிகாரன் ஆகும்படி சுவிகார புத்திரன் ஆகும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தான். But in order to adopt you as his own child, Jesus gave his life on the cross. ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன? But what's the purpose of God? மனிதன் விழுந்தாலும் சரி விழாவிட்டாலும் சரி, whether man falls or not, குமாரனாகிய அவருக்குள் இந்த ரெண்டு குடும்பத்தை ஒன்றாக்க வேண்டும் என்பதுதான் அந்த பிளான். The plan and the purpose of God is that in the Son of God, or through the Son of God, the two families should be gathered together. But what should happen to man? He should once again be adopted as his child. And then the adopted children should be made as a family. And he should be brought together with God. Praise be to God. That's why about 2,000 years ago, Jesus Christ came to the world. Jesus Christ gave his life for a man who lived in sin. But as many as received him, to them gave he power to be called the children of God, to them that believe on his name. Glory be to God. And not only that, a new family is again to be created. Through the death of the Lord Jesus Christ, a family should be created. Praise be to God. When Jesus Christ came into the world, he accomplished so many things. But Jesus Christ laid the cornerstone, a foundational work for this great task. This is his death on the cross. But by his death, the whole work was not perfected. That's why he had to rise again and go to the heaven above. Jesus Christ came into the world, died, was buried, he rose again. When Jesus Christ rose again, we are able to read from the Bible that he revealed certain things from his mind. Before his death, he never revealed this. For he cannot reveal this purpose before his death. அவர் மரித்து உயிரோடு எழும்பின பொழுது, when he died and was rose again, அவர் என்ன சொன்னார்? What did he say? யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, we read that in the gospel according to St. John chapter 21. மரியாள் இடத்தில் அவர் சொன்னார், to Mary he said, நீ என்ன தொடாதே, touch me not, நான் இன்னும் என்னுடைய பிதாவின் இடத்துக்கு நான் ஏறி போகவில்லை, for I am not ascended yet to my father. வாசிங்க அந்த வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரனிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் ஏறி போகிறேன் என்று சொல்லுங்க. John 20:17. What did Jesus say? After his resurrection, I ascend unto my Father and to your Father, and to my God and to your God. Praise be to God. உங்கள் பிதா எங்கள் பிதான்னு சொன்ன அர்த்தம் என்ன? What did Jesus Christ mean by saying my Father and your Father? இங்கே ஒரு பிதா உட்கார்ந்து இருக்கிறார். Here is a father seated. பிதா சொல்றார், அது எங்க பிதா. And this brother says he is my father. நான் சொல்றேன், எங்க பிதா. And pastor says he is my father. எங்கள் பிதா உங்கள் பிதான்னு சொன்ன அர்த்தம் என்ன? What does it mean by saying my father and your father? நம்ம ரெண்டு பேருக்கும் அவர் பிதா. He is a father to both of us. நாங்க ரெண்டு பேரியா? So who are we two? நாங்க ரெண்டு பேர் சகோதரமா? Oh, we are brethren. நாங்க ரெண்டு பேர் சகோதரர்களா இருக்கோம். We are brethren in the Lord. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கர்த்தராகிய இயேசு அங்க வெளிப்படுத்துறதை நாம் காண்கிறோம். So we are able to see Jesus Christ revealing a new family. இயேசு கிறிஸ்து எதற்காக பூமியிலே வந்தார்?
What purpose did Jesus Christ come into the world? பாவத்தில் ஜீவிக்கிற மனுஷனை விடுவிக்கிறதுக்காக மாத்திரமல்ல. Not just to deliver man who is living in sin. ஒரு குடும்பத்தை உண்டாக்கும்படியா. But to create a family. That the things which are in heaven are those who are in heaven and those who are on the earth might be gathered together in him. Praise be to God. பழைய பாட்டிலும் கூட பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட குடும்பத்தை பற்றி வாஞ்சித்திருக்கிறார். Even in the Old Testament saints had desired such a family. தாவீது ராஜா சொல்றான், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நலமும் இன்பமுமாயிருக்கும். That's not David saying how good and pleasant would it be for brethren to dwell together in unity. How pleasant would it be for them to dwell together? But how was David's family who prayed that? And his brethren, they were fighting among themselves and murdered one another. Absalom, he worked against David even to slay him. தாவீதுனுடைய குடும்பத்தில் அப்படி ஒரு ஐக்கியத்தை நீங்க காண முடியாது. But such a unity was never seen in David's family. யாக்கோபுனுடைய குடும்பத்தில் அப்படி ஒரு ஐக்கியத்தை And never in the family of Jacob. சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இருந்தார். Brethren were like enemies. பழைய பாட்டு காலத்தில் ஒருவரும் அப்படி அவர்கள் ஐக்கியமாயிருக்கும். But no one in the Old Testament was able to experience this unity. ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து போனார்கள். Abraham and Lot divided. அவர்கள் கொண்டு வர முடியல. They were unable to bring back the fellowship. பழைய பாட்டு காலத்தில் இப்படி ஒரு ஐக்கியத்தை நீங்க பார்க்க முடியாது. You cannot see such a fellowship in the Old Testament period. தான் வரப்போற நித்தியத்திலே அவர்களுக்கு தனித்தனி வாசஸ்தலங்கள் உண்டு. That's why in the eternity to come you will find different habitations for them. நாம் இந்த வானத்திலே பார்க்கும் பொழுது ஒரு புதிய வானத்தை நாம் பார்க்கிறோம். In this chart you see the new heaven. இந்த புதிய வானத்திலே தான் பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் ஜீவிக்க போகிறார். It's in that new heaven will all the Old Testament saints be. தனித்தனி வாசஸ்தலங்கள் உண்டு அவர்களுக்கு. Therefore they have different habitations there. அவர்களுக்கு ஒரு வாசஸ்தலத்திலே அவர்கள் வாசம் பண்ண முடியாது. Not all can be put into the same habitation. பத்திராக இயேசு கிறிஸ்து போகும் பொழுது என்ன சொன்னார்? But what did Jesus Christ say when he went up? Let not your heart be troubled. Believe in God and believe in me also. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தமாக்க போகிறேன். In my father's house are many mansions, but I go to prepare a place for you. இன்றைக்கு கிறிஸ்தவங்க சொல்றது என்ன? What do Christians say today? எனக்கு ஒரு மாளிகை உண்டு, எனக்கு ஒரு மாளிகை, உனக்கு ஒரு மாளிகை, உனக்கு ஒரு மாளிகை, உனக்கு ஒரு மாளிகை, நாம் எல்லாரும் தனித்தனி மாளிகையில உட்கார்ந்து இருக்க போறோம். Oh, I will have a mansion, you will have a mansion, you will have a mansion, everyone in their own mansions in heaven. எவ்வளவு நல்லா இருக்கும் ஒவ்வொரு அரண்மனையில உட்கார்ந்திருந்தா. How good would it be for everyone to be seated in his own palace? அதற்கு மகிமை உண்டாகும். Praise be to God. புதிய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவன் தனித்தனி வாசஸ்தலம் உண்டாக்குறது இல்ல. God is not going to make a different mansion to every individual in the New Testament period. தேவன் அவங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க போறார். But Jesus said, I go to prepare a place for you all. ஒரு குடும்பம் சிட்டிக்கப்பட போகுது. Because one family is being made. இன்னொரு அர்த்தத்தில் சொன்னால் ஒரு சகோதரத்துவம் சிட்டிக்கப்பட போகுது. To say one brotherhood has been made. Praise be to God. This is a marvelous work, a glorious work in the New Testament. Not an ordinary job. Not just the job of taking man to heaven. Or just to be somewhere in heaven. And those who are in heaven and those who are in the earth should be gathered together. Read Ephesians 1:10. முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின் காலங்கள் விளங்கும் போது காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி காலங்கள் விளங்கும் போது நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி That in the dispensation of the fullness of times இதை தேவன் பழைய பாட்டு காலத்தில் நிறைவேற்ற முடியல. God wasn't able to do this in the Old Testament. ஆனால் அதுக்கு நிழலாட்டமான சில காரியங்களை தேவன் செய்து கொண்டு வந்தார். எல்லாமே தேவன் ஒரு கிரியை செய்ய முடியவில்லை. But God did everything in a type, in a shadow during those days, but not in reality. இந்த கர்த்தராக இயேசு பூமிக்கு வரணும். If this work should be done, Jesus should come to the world. ஆண்டவரால தான் இயேசு கிறிஸ்து வந்தார். That's why he came. காலங்கள் விளங்கும் பொழுது என்று சொன்னால் எந்த காலங்கள்? In the dispensation of the fullness of times, which time? இயேசுவுக்கு முன்னே ரெண்டு காலங்கள் இருந்தது. Before Jesus were two periods. அது என்ன காலம்? What are they? ஒன்று மனசாட்சியின் காலம். அதுக்கு முன்னையும் கூட சொல்லலாம், தூதர்களின் காலம் என்றெல்லாம் கூட சொல்லலாம். We can mention many periods, period of the angels in the sense of காலம், அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம்.
spirit of the angels, spirit of innocence, spirit of conscience, and spirit of the law. இந்த காலங்கள் நிறைவேறும் பொழுது, in the dispensation of the fullness of times. இந்த நான்கு காலங்கள் நிறைவேறி வரும் பொழுது, இந்த காலங்களின் முடிவிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்தார். When all these four periods came to an end, in the fullness of times, Jesus came. எபிரேயர் 9 அதிகாரம் 24 26 வசனத்திலே இருக்கு. வாசிங்க. 24 வாசி. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான எபிரேயர் 26 வசனம். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும்பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இந்த கடைசி காலத்திலே அவர் ஒரே தரம் வெளிப்பட்டார். But in these last days he has appeared once. ஆனால் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு at the end of the world, yeah? But now, once in the end of the world, hath he appeared to put away sin. In the end of the world, in the end of the world, in sonna enna? What does it mean by saying in the end of the world? World in solra vaarthaiku moola bhashaiyila cosmos en than artham. The world in the Greek language is said cosmos. Cosmos en sonna alla ovvoru kaalangal apdiye pagudhu துண்டு துண்டா அப்படி வச்சிருக்கதான் காஸ்மாஸ் என்று சொல்றோம். காஸ்மாஸ் மீன்ஸ் தி பீரியட் டிவைடட் இன்டு ஏஜஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலங்களின் முடிவிலே வந்தார். At the end of the ages or the fullness of times he came. அது என்ன? நியாயப்பிரமாண காலத்தின் முடிவிலே அவர் தோன்றினார். To say at the end of the period of law Jesus came. அதான் காலங்கள் விளங்க நிறைவேறும் பொழுது விளங்க நியமம். அது என்ன நியமம்? What's the dispensation? Dispensation மாத்திரம் அந்த dispensation நியமம் என்ற வார்த்தையிலே தமிழ்ல சொல்லி இருக்கு. It is said as something law or something that will be revealed at that end of the fullness of time. நியமம் சொன்னா ஒரு பிரமாணம். It's the law. ஒரு பிரமாணம் அங்க நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது. In the end of the dispensation of the fullness of times a law should be fulfilled. அது என்ன? What is that? பூமியில் உள்ளவர்களும் பரலோகத்தில் உள்ளவர்களும் கூட்டப்படவும் குமாரனுக்குள்ளே. That he might gather together in one things which are in heaven and things which are on the earth in Jesus Christ. ஆனபடியாலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாண காலத்தின் முடிவிலே அவர் இந்த பூமிக்கு வந்தார். That's why at the end of the period of the law Jesus Christ came into the world. அவர் வந்து பூமியில் உள்ள பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் ஒன்றாய் சேர்த்தார். Jesus Christ came and gathered together in one in Christ Jesus things which are in heaven and earth. அதுளுடைய அர்த்தம் ஒரேடியா சேர்த்துட்டார்ன்ற அர்த்தம் வரது. Not just once and forever take them away. உடங்கி வைத்தார்ன்றது தான் அர்த்தம். He has begun. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. நீங்க வேதத்திலே வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் என்று எழுதியிருக்கிறது. In the Bible it is written as things which are in heaven and things which are on the earth. பரலோகத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் things which are inanimate and things which are inanimate things adan solliruke. It is actually said of inanimate things. As you read you will understand like that. Illadal uyirillada porulla adan solliruke. About inanimate lifeless things. Kathirukumai vendam. Praise be to God. Anal adu ullavaigal alla ullavargal endru dhaan solliruke. Things which are in heaven but those who are in heaven and those who are in earth. Ullavaigal sonna angulla mesanaakali ingulla mesanaakali onda serkanondra mari aayirum. It means as you read things means the table and chair there and table and chair here to be brought together in one. அப்படியல்ல பிரியமானவர்களே. No, not so. பரலோகத்தில் உள்ளவர்களும் and those which are in heaven பூலோகத்தில் உள்ளவர்களும் ஒன்றாய் கூட்டப்பட வேண்டும். And those which are on the earth should be gathered together in one in Christ Jesus. பரலோகத்தில் உள்ளவர்கள் யார்? Who are those which are in heaven? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் the Father, the Son and the Holy Ghost. பூமியில் உள்ளவர்கள் those which are in heaven. அப்படியானால் பூமியிலே ஒரு கூட்டத்தை உண்டாக்கணும். So he has to create a group, a family here. இல்லாட்டால் ஒரு சகோதரத்தை தாங்க உண்டாக்கணும். Or a family of brothers should be brought. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. ஆனபடியால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து ஒரு சகோதரத்தை தொடங்கி வச்சிட்டு போனார். That's why Jesus Christ came into the world and started this family of brothers. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்ன சொன்னார் உங்க பிதாவின் இடத்துக்கும் என் பிதாவின் இடத்துக்கும் போவேன் என்று சகோதரர் இடத்திலே போய் சொல்லுங்க. Before he was caught up after his resurrection on the earth he told Mary go and tell my brethren that I go unto my father and to your father. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. சங்கீதம் 22:22 என்ன வாசிக்கிறோம்? How do you read that in the 22nd verse of the 22nd psalm? உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். இங்கே சகோதரர் என்ற ஒரு வார்த்தையை நாம் அங்க காண்கிறோம். Here also we read of the brethren. இந்த வார்த்தையை தான் எபிரேயர்களையும் கூட பரிசுத்த பவுல் உபயோகப்படுத்துகிறார். Saint Paul is using the same word in his epistle to the Hebrews. 2 அதிகாரம் 10 11 12 வசனங்களை வாசிங்க. Hebrews chapter 2 verses 10 to 12.
பரிசுத்தம் செய்கிறவர் யார்? Who is he that sanctifies? That's Jesus. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர் யார்? Who are they which are sanctified? நான் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர். We are that. நாம் ரெண்டு பேரும் ஒருவராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். We both are all made of one. சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. Not that we are created of one. உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தைக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. Not that it doesn't mean that we are created. உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வதனுடைய அர்த்தம் நாம் சகோதரத்துவத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். It means that we are all brought into the brotherhood as one brother. பரிசுத்தம் செய்கிறவரும். Both he that sanctifies. நாம் சகோதரத்துவத்திலே நாம் கொண்டு வந்தவரும். Or he which brought us into this brotherhood. சகோதரத்துவத்திலே கொண்டு வரப்படுகிறவர்களாய் நாமும். And we which are brought into this brotherhood as sanctified. இந்த அனுபவத்திலே பிதாவாகிய தேவன் தான் கொண்டு வந்திருக்கிறார். It is God the Father who has brought us both or us all into one. இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். இது நிமித்தம் அவருடைய சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படுவதில்லை. For this cause he is not ashamed to call them their brethren. என்னுடைய சகோதரன் ஒரு ஏழை ஆயிருந்தால் நான் சொல்வேன், நாலு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்த ஏன்டா வந்த, நாலு பேர்கிட்ட பேசிட்டு இருக்க நான் முன்னாலேயே வரேன் சொல்லுவேன். If my brother is a very poor man, if I am speaking to four people, if he comes, won't I scold him? Why did you come and show your face now? You should have come later. என்ன சகோதரன் கொஞ்சம் ஏழை ஆயிருக்கான், நான் கொஞ்சம் ஐஸ்வர்யவானா இருக்கேன்டா, வீட்டுல வந்தா இது யாருங்கன்னு கேட்டா அவர் வந்திருக்காரு சொல்லிருக்கேன். If I am a rich man and my brother is a poor man and if he visits my home, I would never introduce him as my brother. I would say, but what does Jesus do? என்ன செய்கிறார்? சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படுவதில்லை. For this cause Jesus is not ashamed to call us his brethren. சகோதரர் சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படலாம். You may be ashamed to call your own brother your brother. But our Jesus Christ is not at all ashamed to call us his brethren. I will declare thy name unto the brethren. And in the midst of the congregation will I praise thee. David prophetically sang this psalm as thing which would take place later to Christ. And this is what St. Paul quotes here in the Hebrews. And the Lord is desirous of creating such a big brotherhood. Praise be to God. ஆனபடினாலே தான் கர்த்தராகிய இயேசு பூமியிலே வந்து இந்த வேலையை தொடங்கி வைத்துட்டு போனார். That's why Jesus Christ came into the world and began this work. ஒரு அர்த்தத்திலே உங்கள் பிதாவும் எங்கள் பிதாவும் சொன்னார். In one sense he said your father and my father. உங்கள் சகோதரர் என்று நாம சொன்னார். And he called us his brethren. பிதாவினுடைய மனசிலும் இது இருந்தது பெரியவா. This was in the mind of the father. அதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து நிறைவேற்றி வைத்துட்டு போனார். This is what Jesus Christ fulfilled on the earth. நாம் எபிரேயர் முதலாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய மூத்த சகோதரனாய் அவர் மாற்றப்படுகிறார். முந்தைய நித்தியத்திலே அவர் ஏகசுதனாய் இருந்தார். In the former eternity he was the only begotten. ஆனால் அவர் பூமியிலே வந்த பொழுது அவர் மூத்த சகோதரனாய் மாற்றப்பட்டார். But when he came into the world he became the eldest brother. மூத்த சகோதரனாய் மாற்றப்பட வேண்டும் சொன்னால் இளைய சகோதரர்கள் தேவை. If he should be made the eldest brother, some younger brothers are needed. எங்க குடும்பத்திலே நான் ஒருவன் தான் ஒரு பையனா இருந்தால் நான் மூத்த பிள்ளை. If I am the only son in my family then I can't be the eldest. எனக்கு கீழே ஒரு சகோதரன் சகோதரியை பிறந்துட்டால் நான் மூத்த சகோதரன். But if younger brother or a sister is born then I become the eldest in the family. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. Praise be to God. கர்த்தராகிய கிறிஸ்து முந்தின நித்தியத்திலே இருக்கும்பொழுது அவர் தேவனுடைய ஏகசுதனாய் இருந்தார். When Jesus Christ was with the Father in the former eternity he was the only begotten son. தேவனுடைய மனசிலே இப்படி ஒரு குடும்பம் உண்டாக வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது. But when it was decided in the council according to the mind of the father that such a family should be created on the earth. குமாரனாய் இருக்கும்படி இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்டார். Jesus Christ was appointed to be the eldest brother. ஆனபடினாலே தான் அவர் பூமியிலே வந்தார். That's why he came to the earth. எபிரேயர் முதலாம் அதிகாரம் 6 வசனத்திலே நாம் எப்படி வாசிக்கிறோம்? How do you read Hebrews 1:6? மேலும் தமது முதற் பேறானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது. ஏ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்த பொழுது அவர் முதற் பேறானவரா? When Jesus Christ came into the world was he the first begotten? இயேசு கிறிஸ்து முதற் பேறானவராய் இருந்தாரா? Was he the first begotten? இயேசு கிறிஸ்து ஒரே பேறான குமாரன் தான். But Jesus Christ was the only begotten son of God. யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 11 வசனத்திலே வாசிக்கும் பொழுது. In John 3:11 தேவன் தம்முடைய ஒரே பேறான குமாரனை விசுவாசிக்கும் தேவனோடு தான் எழுதியிருக்கிறது. It is said for whosoever believeth the only begotten son of God. ஒரே பேறான குமாரன். The only begotten. ஆனால் எபிரேயர் என்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது. But in Hebrews 1:6.
அவர் தம்முடைய முதல் பேறானவரை பூமியிலே பிரவேசிக்க செய்த பொழுது when he bringeth his first begotten into the world இயேசு கிறிஸ்து பூமியிலே பிரவேசித்த பொழுது அவர் முதல் பேறானவர் இல்லை ஒரே பேறானவர் தான் when jesus came into the world he was not the first begotten but he was the only begotten ஆனால் ஏன் அந்த ஒரே முதல் பேறானவர் என்ற அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது but why is this word first begotten used here பிதாவில் உள்ள மனதின்படி இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை காண்பிக்கும்படி தான் to show that jesus christ came into the world exactly as it was in the mind of the father பிதா பூமியிலே இனி என்ன செய்ய போகிறார் என்ற அந்த நோக்கத்தை காண்பிக்கும்படி தான் அவர் முதல் பேறான குமாரன் என்று சொல்லி It is written here that Jesus Christ is the first begotten only to prove this that Jesus Christ is going to do all that is in the mind of the Father concerning him. When Jesus stepped out first to come to the world. When he brought his first begotten into the world. The only begotten will go to the earth and become the first begotten. The only begotten is going to be made the first begotten. Praise be to God. When Jesus Christ came into the world, he began this brotherhood. We can read concerning this brotherhood in many places. In Romans 8:29. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள் முதல் பேறானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ தேவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் For whom he did foreknow, also did he predestinate to be conformed to the image of his son. அந்த குமாரனுடைய சாயலிலே வருகிறவர்கள் தான் அந்த மூத்த சகோதரன் இளைய சகோதரன் என்ற அந்த நிலவரத்தில் இருப்பார். Only those who come to the standard of being conformed to the image of his son would come into the brotherhood of making him the eldest brother. எவர்களை முன் குறித்தாரோ? எவர்களை முன் குறித்தாரோ? அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ? அழைத்திருக்கிறார். அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ? அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினார் என்ற அர்த்தம் என்ன? What does he mean by saying whom he justified? அவர்களை இந்த நிலவரத்துக்கு கொண்டு வருகிறார். They are brought to this life. அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்ற அர்த்தம் என்ன? What does he mean by saying whom he justified? அந்த ஆயிட்டு என்று தான் அர்த்தம். It means that they have already confirmed to the image of his son. அதற்கு மகிமை உண்டா. Praise be to God. சகோதரனே சகோதரனே குமாரனுடைய சாயல்ல வந்து அந்த குடும்பத்தோடு இணைக்கப்பட வேண்டும் என்று தான் தேவனுடைய வாஞ்சை. Dear brother, dear sister, the will of God concerning you is that you must come to the image of the son of God to be brought into this family. சாதாரண கிறிஸ்தவனாய் ஜீவித்து இல்லாட்டால் சாதாரண பெந்தகோத்துக்காரனாய் ஜீவித்து போகும்படியாயல்ல. Not to live as an ordinary Christian, not to live as an ordinary Pentecostal person and to go away. இன்றைக்கு சாதாரண பெந்தகோத்தை பத்தி தான் ஜனங்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். Today people speak about the ordinary Pentecostals. மந்திரமுனா ஞானஸ்தானம் எடுக்கணும் பஸ்தாய் பெறணும் அப்படி தான் இருக்கணும். Repent. Take water baptism, receive the Holy Spirit. ஆனால் அதற்கு போய் பாரு என்ன என்பதை பற்றி உனக்கு தெரியவில்லை. But you don't realize what further you have to do. நீ குமாரனுடைய சாயலுக்கு வரவேணும் அதுக்கு தான் தேவன் உன்னை முன் குறித்திருக்கிறான் God has predestinated you that you might be conformed to the image of his son What has he done with those who have been predestinated they are called அழைத்திருக்கிறார் என்று சொல்லுவதுடைய அர்த்தம் என்ன What is it mean by saying they are called He has anointed you உன்னை எப்படி முன் குறித்து வச்சிருக்கார் How has he predestinated உன்னை உன்னை ரட்சித்து வைத்திருக்கிறார் By your salvation அடுத்து உன்னை எப்படி அழைத்திருக்கிறார் How has he called you உன்னை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் baptism of the Holy Spirit. பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார்? What does the Holy Spirit do? எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுகிறார். He is anointing all. எல்லாரையும் அபிஷேகம் பண்ணி எல்லாரையும் சகோதரர்களாய் மாத்தி கொண்டு வருகிறார். He anoints everyone and brings them into this family of brothers. ரட்சிப்பிலே அது தொடங்கி இருக்கிறது. It begins with salvation. பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்திலே இந்த சகோதரத்துவம் சரியாய் கிரியை செய்கிறது என்று பார்க்கலாம். With the baptism of the Holy Spirit we are complete to this brotherhood. Praise be to God. அது மாத்திரமல்ல நாட் ஒன்லி தட் அவளை நீதிமான்களாக்கி இருக்கிறார் ஒவ்வொரு படியும் நீதியின் படிகள் தான் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் சால்வேஷன் இஸ் எ ஸ்டெப் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் ஒவ்வொரு சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது அது நீதியின் படி தான் as you obey every form of truth you are justified ஒவ்வொரு படியும் உன்னை குமாரனுடைய சாயலுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது every step takes you closer to be conformed மகிமைப்படுத்தப்பட்டார் அர்த்தம் என்ன them that are justified are glorified அந்த வேளையிலே அந்த பூரணமாக்கப்பட்டிருக்கிறார் them which have been justified
have been brought to the perfection. ani poornanaagum bolude mayimai padithirkar endru dhaan adinudi artham. When you are conferred the image of his son and made perfect, it means you are glorified. Praise be to God. Hebreerile na vaasikkum bolude eppadi vaasikkiram? How do you read that in Hebrews? Satchipin adiveri vaasikkum. Enendral tamakkagum tammalaiyum sagalathaiyum undaakinavar. Tammalaiyum tamakkagum everything was made by him and for him. He is wholly responsible. Praise be to God. What does it mean by saying that he might bring many sons unto glory? That they all might be brought into the brotherhood. Why does he say that unto glory? இந்த plan பிதாவினுடைய மனதிலே இருந்தது. This plan was in the mind of the father. பிதாவினுடைய மனதிலே இருக்கிறது தான் மகிமை என்று சொல்லியிருக்கு. That which is in the mind of the father is mentioned as glory. மகிமை என்ற வார்த்தையினாலே அந்த எபிரேயர் எழுத்தாளர் எழுதியிருக்கார். The author of the epistle to the Hebrews has called it as glory. மகிமையிலே நிறுத்துகையில் What's been with the captain of their salvation? அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி ரட்சிப்பு என்று சொல்றது இந்த சகோதரத்துவத்தை அடைந்து கொள்றது ரட்சிப்பு என்ற வார்த்தையில சொல்லியிருக்கிறது. The word salvation means attaining the perfection, not deliverance from sin. அதற்கு இவர் அதிபதி. For that he is the captain. அவர் தான் இந்த இந்த வேலைக்கு ஒரு கேப்டன். He is the captain of this task. அதற்கு மகிமை உண்டாகும். Praise be to God. அவரே உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்தது அவர் கேட்டதாய் கண்டது. It was his will to make him perfect through sufferings. அதற்கு மகிமை உண்டாகும். Praise be to God. இங்க ஒரு கப்பு மூடி இருக்கா? நாம் ஒரு கப்பினுடைய ஒரு மூடியை பார்க்கிறோம். We let's consider the lid of a cup. அந்த கப்பினுடைய மூடி எப்படி வந்தது? How was the lid made? இங்க வாருங்க. ஒரு கப்பினுடைய மூடியை நாம் இங்க பார்க்கிறோம். Here is the lid. இதே போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மூடிகளை உண்டாக்கிடலாம். Hundreds of thousands of lakhs and crores of lids can be made. எப்படி இது உண்டாக்கப்பட்டது? How was this made? எப்படி உண்டாக்கப்பட்டது? How was this made? எப்படி உண்டாக்கப்பட்டது? How was this made? எப்படி உண்டாக்கப்பட்டது? முதலாவது இதற்காக ஒரு டை உண்டாக்கப்பட்டது. First of all, a die was made for this. இல்லாட்டால் ஒரு அச்சு உண்டாக்கப்பட்டது. A die for this. அந்த அச்சு தான் முதலாவது உண்டாக்கப்பட்டது. Only the die was made first. அந்த டை உண்டான பிற்பாடு. After the die was made. அந்த டைல வச்சு அடிச்சு அடிச்சு கொண்டிருந்தா இது மாதிரி வந்துட்டே இருக்கு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மூடிகள் வந்து கொண்டிருக்கு. And if you just use the tin or the material with a die, you can make hundreds of thousands of lids like this. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. ஆனால் அந்த டை தான் இவைகளுக்கு அதிபதி. But the die is the captain of this lid or the captain of salvation. இவையெல்லாம் இளைய சகோதரர்கள். All these lids are like the younger brothers. டை முதலாவது மூத்த சகோதரர். And the die is the eldest. மூத்த சகோதரனுடைய சாயலில் தான் இந்த இளைய சகோதரர்கள் சித்திக்கப்பட்டது. All the younger brothers have been made into the image of the eldest brother. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. அதுதான் அந்த வசனத்தில் That's how it is written here. இவர்கள் இளைய சகோதரர்களாய் மாற்றப்படுவது அந்த இரட்சிப்பு. When all these people are made as younger brothers, it's called the salvation. Salvation also should be understood in many ways. Before man fell into sin, salvation meant perfection. But after the fall of man, salvation means lifting up the fallen man. And not only that, our cleansing, our steps of sanctification is also உபத்திரங்களின் மூலமாய் அந்த He was made the captain of the die through sufferings and being made perfect. That's why Jesus Christ had to come and to suffer. It's only through him this work of reconciliation should be done. Glory be to God.
இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவம் சிட்டிக்கப்பட வேண்டியிருக்கிறது. Today such a brotherhood should be made. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை செய்துட்டு அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். The Lord Jesus Christ did this work and went to heaven. ஆனா இதனாலே ஒரு சகோதரத்துவம் உடனே உண்டாயிட்டதா? But do you think it had its immediate effect? இல்ல பிரியமானவர்களே, இது படிப்படியாய் நடக்க வேண்டிய காரியம். This is done gradually. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பூண்டப்பட வேண்டும். இல்லாட் அவர்தான் தொடங்கி வைக்க வேண்டும். Everything should be gathered together in Christ, or he should do the first step. இரண்டாவது இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து பரலோகத்துக்கு போன பிற்பாடு, Secondly after Jesus did all things and went to heaven, பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். He sent down the Holy Spirit. அவர் சொன்னார், நான் பரலோகத்துக்கு போறது, நான் போறது உங்களுக்கு நலமாயிருக்கும். It is expedient that I go away to heaven. போகாவிட்டால் அவர் வரமாட்டார். If I go not, he will not come. அவர் ஏன் வர வேண்டும்? Why should he come? அடுத்த வேலை அவர் செய்ய வேண்டும். He has to do the next work. பரிசுத்த ஆவியானவர் அடுத்த வேலை செய்யாவிட்டால் அந்த வேலை தொடர்ந்து நடைபெறாது. If the Holy Spirit does not do the next work, then it will be stopped. பரிசுத்தாவியானவர் வந்து என்ன செய்கிறார்? What will the Holy Spirit do? இந்த சகோதரத்துவத்தினுடைய இரண்டாவது வேலையை செய்கிறார். He is doing the second work in the work of the brother. அவர் என்ன செய்கிறார்? What's he doing? பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியினாலே எல்லாரையும் நிறைத்து ஏத்துக்கிறதுடைய சரீரமாய் மாற்றி கொண்டு வருகிறார். He fills everyone with the Holy Spirit and makes such spirit baptized as the body of Christ. இதே ஏத்துக்கிறதுடைய மனவாட்டி என்று சொன்னாலும் Though it is a wife or the bride of the Lord. மறுபக்கத்திலே இது சகோதரத்துவம் என்ற அர்த்தமும் உடையதாக இருக்கிறது. On the other side it's also called the formation of the brothers. அந்த சகோதரத்துவத்திலே நாம சேர்த்து கொண்டு வருகிறார். He is bringing us into this family. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையை அவர் செய்து கொண்டு வருகிறார். The Holy Spirit is doing this work. இப்படி எல்லாரையும் ஒரே சரீரமாய் அவர் இணைத்துக் கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, இணைத்துக் கொண்டு வருகிறார். ஒவ்வொன்றாய் இணைத்துக் கொண்டு வருகிறார். He is uniting everyone into this family. அதனால தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இணைக்கிற வேலை என்று நாம் சொல்கிறோம். That's why the job of the Holy Spirit is a job of uniting. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. சமயமா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. அதற்கு பிற்பாடு ஒரு வேலை இருக்கு. After that there is a work. அதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலையை அவர் செய்து முடித்த பிற்பாடு, After the Holy Spirit accomplishes his work, அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வேலையை அவர் செய்ய வேண்டும். The apostles should begin their work. அதனால தான் அப்போஸ்தலர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். That's why God has ordained the apostles. இது தேவன் தனியாக செய்யக்கூடிய வேலை இல்ல. This is not a work which God can do alone. குமாரன் தனியாக செய்யக்கூடிய வேலை இல்ல. Neither the Son of God. பரிசுத்த ஆவியானவர் தனியாக செய்யக்கூடிய வேலை இல்ல. Nor the Holy Spirit. ஆனால் அப்போஸ்தலர்களும் கூட சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. அதை பற்றி தான் நாம் 11 வசனம் 12 வசனங்களில் வாசிக்கிறோம். It's concerning that we read in the 11th and the 12th verses. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையார்ந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு போற்றியாருக்கும் படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்க அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல வாசித்தால் இன்னும் நல்லா இருக்கும். இங்கிலீஷ்ல வாசிங்க 10th வசனம். அது ஒண்ணு கேக்கல, இங்க வாசிங்க. That in the dispensation of the fullness of times, that in the dispensation of the fullness of time, he might gather together in one all things in Christ, both which are in heaven and which are on the earth, even in him, in whom also we have obtained an inheritance. In whom also we have obtained an inheritance. Obtained an inheritance. Being predestinated according to the purpose of him who worketh all things after the counsel of his own will. That we should be to the praise of his glory who first trusted in Christ. எவ்வளவு அழகா எழுதி இருக்கு பாருங்க. How beautiful. மறுபடியும் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசியும். In whom also we have obtained an inheritance, being predestinated according to the purpose, according to the purpose of him who worketh all things, according to the purpose of him, avarudaiya nokathin padiye, according to the purpose of him. Predestinated and sonnal mun kurikapattu, we have been predestinated for ordained. Adu mathram alla, munne enna vaasikkrom? And we further read, munne modhal eppadi, in whom also we have obtained an inheritance. In whom also la, yeah, avarukulle, in him we have obtained an inheritance. Nangal mun kurikapattu avarudaiya purpose in padi nokathin padi, we have been predestinated in him and according to the purpose of his will, ஒரு சுதந்திரத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். We have obtained an inheritance. இது யார் சொல்லுகிறது?
Who says this? வீ என்று சொல்ற அந்த வார்த்தை யாரை காண்பிக்கிறது? Whom does he mean by saying we? பரிசுத்த பவுல் வீ என்று சொல்லும்பொழுது பரிசுத்த பவுலும் அவரே சேர்ந்த எல்லா ஊழியக்காரையும் காண்பிக்கிறார். St. Paul by using the word we speaks of himself and all his co-workers. நீங்க வாசிக்கும்பொழுது வீ என்ற வார்த்தை தன்னையும் தன்னை சேர்ந்த மற்ற ஊழியக்காரையும் சேர்த்து தான் சொல்லுகிறார். When he says we, he means himself and all his co-laborers, co-workers. ஒரு சுதந்திரத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். We have obtained an inheritance. என்ன சுதந்திரம்? What's that inheritance? என்ன சுதந்திரம்? பரலோகம் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்க சொல்றார். Does he mean that he has got heaven? இந்த வேலையை செய்கிறது அவருக்கு ஒரு சுதந்திரம். He calls this ministry as an inheritance. The ministry of taking together those who are on the earth with those who are in heaven is like an inheritance for the servants of God. Praise be to God. அது எப்படி இருக்கு? How is that? நாங்கள் அவருக்குள் முன்குறிக்கப்பட்டு, for this cause we have been predestinated in him. முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். When? எப்பொழுது முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். When? இங்க தீர்மானம் உண்டாகும் பொழுது அதுல ஊழியக்காரரும் முன்குறிக்கப்பட்டிருக்கு. Right when the council was deciding this, the servants of God were found in the council. நான் எல்லா ஊழியக்காரரை பத்தி சொல்லல. Again, I'm not speaking about all the servants of God. ஊழியம் செய்றால் செய்யட்டும் நல்லது. There are so many who do this ministry. Well, let them do. ஆனா நீ ஊழியக்காரனா இருந்தா இது முதலே அறிஞ்சிருக்கணும் இந்த சத்தியம். But if you are a servant of God, please understand this first. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. வாயிலே இரட்சிக்கப்படுங்கன்னு சொல்றது அல்ல ஊழியம். Not just to stop saying sinners be saved. இல்லாட்டால் ஞானியத்தர் சௌபடுத்துறோம்னு சொல்றது மாத்திரமல்ல ஊழியம். Or not just to stop with saying oh sick people be healed. அது ஏசுக்கு உயிரோடு இருக்கான்னு காண்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு அத்தாட்சியாது. That's a proof to establish that Jesus is alive. ஆனா உண்மை என்ன பத்தி நோக்கம் என்ன? But what's the purpose of God concerning you and me? Have you known that? கர்த்தருக்கு மகிமை உண்டா. Praise be to God. ஆனபடினால தான் ஊழியக்காரரே தேவன் இது எல்லாரால செய்யற ஊழியம் அல்ல. That's why this work of reconciling can't be done by one and all. கர்த்தர் அதுக்காக குறிப்பிட்ட மனுஷனை தெரிஞ்சு வச்சிருக்கார். But God has chosen some particularly for this work. தட்சிபிலே மனுஷனை கொண்டு வரலாம். To many can be brought to salvation. அவருடைய அபிஷேகத்திலே மனுஷனை கொண்டு வரலாம். To the Holy Spirit again. அதோட வேலை நின்று போகுது. And by the way, doesn't stop there. பரிசுத்த பவுல் என்ன சொல்றார்? They should be sanctified. நாங்கள் முன்குறிக்கப்பட்டு. St. Paul says we are predestinated. எப்பொழுது முன்குறிக்கப்பட்டு? When? இங்கே தேவன் இந்த ஆலோசனை நடத்தும் பொழுதே நாங்கள் தேவனுடைய மனசிலே முன்குறிக்கப்பட்டாயிற்று. Right when God formed the council in the former eternity, we were predestinated. அந்த நோக்கத்தின்படி தேவன் இந்த வேலையை எங்களுக்கு சுதந்திரமாய் தந்திருக்கிறார். According to that purpose, God has given this ministry as an inheritance. இன்னைக்கு நாங்கள் இந்த சத்தியத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். Today we are preaching this gospel truth to you. இந்த ஊழியம் எனக்கு சுதந்திரம். This ministry I am doing is an inheritance. இல்லாட்டால் சுதந்திரம் என்று சொல்ற பாக்கில் என்ன உரிமை? Also I would say this is my right. இல்லாட்டால் இது என்னுடைய கடமை. Oh, this is my duty. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. இந்த வேலையை நான் செய்ய வேண்டியிருக்கிறது. I should do this work. முன்குறிக்கப்பட்டு அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறோம். I have been predestinated, having obtained an inheritance. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. பிரியமானவர்களே, மற்றவர்களை பற்றி சொல்றது எனக்கு தெரியாது. I don't want to speak about others. ஆனால் என்ன பற்றி நான் சொல்லலாம்? But I can tell you about my call. ஒரு காலத்தில் இந்த சத்தியத்தை நான் அறியாதவனாக இருந்தேன். At one time I did not know this truth. பரிசுத்த பவுலை போல இந்த சத்தியத்தை நான் அறியாதவனாக இருந்தேன். I did not know this truth like St. Paul. ஒரு காலத்தில் இந்த சத்தியத்தை அறியாமல் சபையை துன்பப்படுத்தி வந்தார். At one time St. Paul also was ignorant of this truth and was persecuting the church. பரிசுத்த பவுல் இந்த சத்தியத்தில் வந்த பொழுது. But when he came in. பவுல் சொல்றார், தேவன் எங்களுக்கு இதை வெளிப்படுத்தினார். Paul says God has revealed it to us. For we have it as an inheritance. தேவனாலே நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். For we have been predestinated by God. முன்குறித்தது அவளுக்கு தெரியாது. Paul never knew that God predestinated him. In the former eternity, before the foundation of the world, God had predestinated Paul. But Paul was ignorant. Paul what was he doing? He went here and there persecuting the church. But one day God suddenly met Paul. God said, this is a vessel which I have chosen. உலக தோட்டத்துக்கு முன்னே நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். A vessel which I have chosen before the foundation of the world. அதான் பரிசுத்த பவுல் இங்கே எழுதி இருக்கிறார் பிரியமானவர். That's what St. Paul has written here. நானும் கூட ஒரு காலத்துல அப்படி தான் இருந்தேன். That's how I was at one time. நான் ஒரு கிறிஸ்தவ ஐயருக்கு பிறந்த மகன் தான். I was born to a Christian reverend. என் தாத்தா ஐயர், என் அம்மா பக்கத்து ஐயர், அப்பா பக்கத்து ஐயர், பெரியப்பா ஐயர், அப்புறம் எங்க குடும்பத்துல எல்லாம் ஐயர், எங்க அப்பா ஐயர், எல்லாம் ஐயர் தான். As I told you earlier,
My father's side and my mother's side, all my grandparents, uncles, everyone was reverend. ஆனால் நான் மகா பொல்லாதவனாய் ஜீவித்திருந்தேன் பிரியமானவர்களே. I was very mischievous. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். Oh, Jesus met me. ஒரு நாள் எத்தனை முறை எங்க இடங்களிலே அநேகர் வந்து எழுப்புதல் கூட்டம் நடத்தியிருக்காங்க. Many have come to our place and have organized revival meetings. நாங்கெல்லாம் போய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோன்னு சொல்றதுதான். We used to say that we have accepted Christ. ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றோம். Only for 2 or 3 days, that's all. No more. மகா துன்மார்க்கனாய் ஜீவித்த நாட்கள் இருந்தது. There were days when I was so mischievous and wicked. ஆனால் ஒரு நாள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். But one day Jesus met me. நான் பாவத்திலே ஜீவிக்கிறதாய் எனக்கு காண்பித்தார். He told me, he convinced me that I lived in sin. நான் போய் என்ன பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்தேன். I went and confessed all of my sins. என் உள்ளத்தில் வந்தார். Jesus came into my heart. எல்லாம் சொல்றதுக்கு சமயம் இல்ல. I have no time to explain. அது மாத்திரமல்ல கொஞ்சம் சில நாட்களுக்கு பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணா. A few days later he baptized me with the Holy Spirit. அந்த நாட்கள்ல கூட என்ன பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. Even in those days I never realized about my call. நான் நினைச்சது நான் கூட ஒரு ஐயராக வேணும் என்றான். I wanted to become a reverend myself. ஆனால் அப்படி நான் யோசித்துக் கொண்டிருக்கையில் ஒரு நாள் திடீரென்று ஒரு தரிசனம் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். But when that was my mind, one day God gave me a vision. அந்த அறையில இயேசு கிறிஸ்து வந்தார். நான் உங்களுக்கு அன்றைக்கு கூட சொன்னேன். On the first day I told you as to how Jesus came into my room. என்ன எங்களை பூந்தோட்டத்தை கொண்டு போனார். He took me to the garden. வானத்தை அண்ணாந்து பார்க்கும்படி. And asked me to look to the heaven. நான் சொன்ன 12 நட்சத்திரங்கள் இருக்கு. Of the many stars I said I saw 12 stars in a row. The Holy Spirit told me, மகனே, அந்த 12 நட்சத்திரங்கள் இந்த 12 அப்போஸ்தலரை காண்பிக்கிறது. My son, those 12 stars are my 12 apostles. நான் அவளை அழைத்த பொழுதே அவளுக்கு ஒரு 5 காசு கூட வாக்குத்தத்தம் பண்ணேன். When I called them, I never gave them a promise of 5. தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பேசின விஷயங்கள். This is what the Holy Spirit said. நான் இந்த அழைத்த பொழுது 5 காசு கூட அவளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணேன். When I called my disciples, I never gave them 5 naya paisa. ஆனால் விசுவாசத்தில் அவளை ஐஸ்வர்யவானாக்கினேன். But I made them rich in faith. அவளை உடைந்த படகையும் கிழிந்து போன வலையும் விட்டுட்டு என்ன பின்பற்றும்படி சொன்னேன். I asked them to forsake their broken nets and broken boats to follow me. நீயும் கூட எல்லாவற்றையும் விட்டு என்ன பின்பற்ற வேண்டும். You also should forsake your all and follow me. நான் சொன்னேன், கர்த்தரிடத்தில் ஐயோ என்ன எல்லாரும் விட்டு பின்பற்ற என்னால முடியாது. I said, Lord, it's impossible. எனக்கு அப்ப வயசு கொஞ்சம் தான். I was young. எங்க அப்பா இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, விட்டுட்டு நான் எங்க பின்பற்றது? My parents were yet alive. How can I forsake them? யார் எனக்கு சோறு போடுவா? Who will give me food? காலத்துல நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் பிரியமானு இல்லை. Those days I used to eat much. நல்லா ஃபுட்பால் விளையாடிட்டு வந்தால் ஒரு 8 சப்பாத்தி சாப்பிடுறேன். I was pastor was a good football player and after a good game he used to have 8 chapatis. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. ஆனால் நான் சொன்னேன், எனக்கு இப்படி எங்க தாய் தகப்பனானதனால முகம் கோணாமல் சோறு போடுறாங்க. I said, because they are my parents, their countenance doesn't change when they feed me. எனக்கு ஒரு கவலையும் இல்ல. I have no problem burden at all. நான் விசுவாசத்திலே போனால் எனக்கு யாரு சோறு போடுவா? Well, if I start out in faith, who will give me food? கர்த்தர் சொன்னார், நீ வந்து என்ன சுவிசேஷத்தை பிரசங்கி. God said, you come and preach my gospel. நான் போறேன் சோறு. I will give you food. You come. பிரியமானவர்களே, கடந்த 33-34 வருஷங்களாக கர்த்தரை நான் சேவிக்கிறேன். For the past 34 years I have been serving my God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. எத்தனையோ ஒரு முறை எனக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு சமயம் வந்தது. One time I was in the midst of a great conflict. யார கோரே ஒரு வாரம் முழுவதும் சோறே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. Almost a week without food. நான் கர்த்தர்ட்ட சொன்னேன், நானா சொன்னேன் வரேன், நீ தான் என்ன கூப்பிட்ட. And did I ever tell you I will follow you? You called me. நீ வா சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணு, நான் சோறு போறேன் சொன்னீ. You said you come and preach the gospel, I will give you food. நான் உம்முடைய வாக்கை நம்பி வந்துட்டேன். I believed your word and came. நான் வட இந்தியாவில் இருந்தேன். இந்த தேசத்துல பாஷையும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நான் எப்படி ஜீவிக்கிறது? I was in North India then. I never knew the language. How could I ever live? கர்த்தர் கல்கத்தாவில இருந்து ஒரு ஆளை எனக்காக கொண்டு வந்தார். God brought one person all the way from Calcutta. அதெல்லாம் நீ சொல்றதுக்கு டைம் இல்ல பிரியமானே. I have no time to explain all that. அதெல்லாம் பொறுப்பெடுத்தார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். God undertook in a nutshell. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. நானும் கூட அந்த சத்தியம் அறியாதவனாய் இருந்தேன். At one time I was ignorant of this truth. நான் சாதாரண மனுஷர போல தான் ஜீவித்தேன். I was like an ordinary man. சாதாரண கிறிஸ்தவனாய் தான் ஜீவித்தேன். Like an ordinary Christian. ஆனால் கர்த்தர் இந்த சத்தியங்களை நமக்கு எனக்கு வெளிப்படுத்தினார். God revealed this truth. பிரியமானவர்களே, நானும் கூட தைரியமா சொல்லலாம், நாங்களும் பவுலோட சேர்ந்து சொல்லலாம், நாங்களும் நானும்
together with Paul, I also can say with him, we being predestinated have an inheritance. சும்மா தர்க்கம் பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? What's the use of an argument? அநேகர் எங்களோட தர்க்கம் பண்றார்கள். Many come to argue with us. ஒரு ஆள் சொன்னார் என்கிட்ட, நீங்க தான் எல்லாம் பரலோகத்துக்கு போறோம், நாங்க போக மாட்டோம். One person came to me and said, is it only you who will go to heaven, not me? நான் சொன்னேன், நீர் போறீரோ போறீரோ எனக்கு தெரியாது, ரொம்ப சந்தோஷம். I don't know about you, if you go well and good, I am happy. நீர் போறதா நான் ஒரு சலாம் பண்றேன், போயிட்டு வா. If you go, I will give you a salute, you can go. ஆனால் நான் பேசுற சத்தியத்தின்படி நான் ஜீவிக்காட்டா நான் போக மாட்டேன், அதான் எனக்கு தெரியும். I know one thing, if I don't live according to the truth I preach, I cannot go. நான் பேசுற சத்தியத்தின்படி என் சபை ஜீவிக்காட்டா சபை போகாது. If my church does not live according to what I preach, my church cannot go. நீர் கர்த்தருடைய வருகையில போறதை பத்தி அவ்வளவு சுலபமாய் பேசுறீங்க. For you it's an easy matter to be raptured. நீ தேவனுடைய ஊழியக்காரனா இருந்தால் பிதாவினுடைய மனசுல இருந்த தேவனுடைய ஊழியக்காரனா? If you are a servant of God, are you convinced that you are a servant of God who was in the mind of the Father? தேவனுடைய மனசு நீ இந்த பெரிய வேலைக்காக நீ தேவனுடைய மனசிலே காணப்பட்ட ஊழியக்காரனா? Are you fully aware that you were in the mind of God for doing this great ministry? அப்படியானால் பவுலுக்கு இருந்த அனுபவம் உனக்கு இருக்கா? Then you must have the experience that Paul had. பவுலுக்கு இருந்ததான அந்த ஜீவன் உனக்கு இருக்கா? Then you must have the life that Paul lived. பவுல் சொன்னது போல நாங்கள் என்று சொல்லக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கா? Are you having the confidence to say like Paul, we have an inheritance? You will preach about salvation. What about the Holy Ghost? ஜனங்கள் உன்னுடைய ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்படலாம். People may be blessed through your ministry. ஆனால் இந்த வேலை நீ செய்ய முடியாது. But this work can you do? அப்படியானால் நீ அதுக்கேற்ற தகுதி உடையவனாய் நீ மாற்றப்பட்டிருக்கணும். Therefore that ministry you must be made worthy. அப்படியானால் அதுக்கேற்ற ஜீவம் உனக்கு உண்டாயிருக்கணும். நீ தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கணும். You should live a life of saying that you have an inheritance with God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. ஆனால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியக்காரனுடைய பிரதிஷ்டையை பற்றி சொன்னார். That's why Jesus spoke about the consecration. The servant of God. நாங்க அதுக்கு நீ வியாக்கியானம் கொடுத்து தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Why do you want to give your own interpretation and come to an argument? சிலர் அது குறித்து தர்க்கம் பண்றது உண்டு. Some argue with that, this and that and so. நாங்கள் தர்க்கம் பண்றதுக்கு வரல, நீங்க ஏத்துக்கொண்டா ஏத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டா விட்டுடுங்க. But we have not come to argue. If you want you can receive, if not it's up to you. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இந்த 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 குடும்பம் பரலோகத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கிறது. The next portion of the chart shows how the family in heaven, in earth has been reconciled with the family in heaven. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. பூமியில் உள்ள குடும்பம் அதான் மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்பட்ட புகழ்ச்சியாக்கப்பட்ட ஒரு குடும்பம். And this is the family that has been brought to the praise of the glory of his grace to be reconciled with the family in heaven. அது தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு குடும்பம். This work began with Jesus. ஆனால் பரிசுத்தாவினாலே அது உண்டாகப்பட்ட ஒரு குடும்பம். But with the Holy Spirit the family is made one. இது அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே ஊழியத்தினாலே அது பூரணமாக்கப்பட்டு பரலோகத்தில் உள்ள அந்த குடும்பத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு குடும்பம். But with the doctrine and the ministry of the apostles, the family that has been united on the earth as one has been united with the family in heaven. குடும்பம் பிரியமானவர்களே, it's a family in heaven. தேவன் ஒரு புதிய குடும்பத்தை அவர் உண்டாக்கும்படி வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். God is interested in making a new family. அதனால தான் நான் வாசித்தேன் ரெண்டு கொரிந்தியர் 5:16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, we read that in 2 Corinthians 5:16-17. குட்பட்டவனாக இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கான். If any man be in Christ Jesus, he is a new creation. முதலாவது வசனத்தில் நான் வாசிக்கவில்லை, 16 வசனத்தில், 16th verse, மாம்சத்தின்படி நாங்கள் யாரையும் அறியோம். We know no man after the flesh. மாம்சத்தின்படி அறிவு பழைய சிருஷ்டிக்குரியது. A knowledge after the flesh is of the old creation. மாம்சத்துக்குரிய அறிவு அது பழைய குடும்பத்துக்குரிய அறிவு. A knowledge after the flesh is of the old family. இப்பொழுது நம்முடைய உறவுகளே வித்தியாசமாக இருக்கிறது. But now that our relationship is entirely different. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. If any man be in Christ Jesus, he is a new creation. அறிவுகள் மாற்றப்பட்டாயிற்று. The knowledge according to the flesh is changed. பரிசுத்தாவினாலே ஒரு புதிய மனது நமக்கு உண்டாயிருக்கு. By the Holy Spirit we have a new mind. பரிசுத்தாவினாலே ஒரு புதிய உறவு நமக்கு உண்டாயிருக்கு. We have a new relationship through the Holy Spirit. அப்போஸ்தலருடைய ஊழியத்தினாலே அது பூரணமாகப்பட்டு அது அந்த குடும்பத்தோடு இணைக்கப்படுகிறது. Through the apostolic ministry it's been made perfect to be united with the family in heaven. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God. கொலோசேயர் 3 அதிகாரத்திலே, கொலோசேயர் 3 In Colossians chapter 1.
இன்னும் பல இடங்களிலேயும் and in many other places பரிசுத்த பவுலிலே குறித்து சொல்றதை நாம் காணலாம். We read of St Paul writing concerning this. இந்த குடும்பத்தை தான் நாம் பரலோகத்திலே காண போகிறோம். This is the family which we will see in heaven. இதை தான் நாம் பரலோகத்திலே காண போகிறோம். This is the family we will see there. ஆனபடினாலே நீங்கள் எந்த நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. You may be anyone. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் whether it be you or I இந்த சபை அந்த சபை என்று பேசுறது இல்ல. Not of this church or that church. நான் கூட எங்க சபையை பத்தி மேன்மையா பேசுறது இல்ல. I don't speak high of my church. ஏன் நான் ஏன் இந்த சபையில இருக்கேன்னு நீங்க கேட்கலாம். But you may ask me why I am here. இந்த சபையில இந்த சத்தியம் இருக்கிறதுனால தான் இருக்கேன். I am here for the truth that's here. இந்த சபையில வந்த பொழுது வந்த பிற்பாடு தான் இந்த சத்தியங்கள் எல்லாம் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். It's only after I came to this church that God revealed this truth. பரிசுத்தவான்கள் எனக்கு இந்த சத்தியத்தை போதித்தார். And my saints they preached this truth to me. பரிசுத்தாவியானவர் இந்த சத்தியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். And the Holy Spirit explained and revealed. ஆனாலும் நான் உங்களுக்கு இந்த சத்தியத்தை போதிக்கிறேன். That's why I preach the same truth to you. பிரியமானவர்களே, ஏதோ காரணத்துக்காக சபை இல்லாததுக்காக இல்ல இருக்கேன் நீங்க நினைக்க வேண்டாம். Don't think I am here for I have no other church. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் whether it be you or I இந்த சத்தியத்தின் மேல வரணும். We all should come to this truth. இந்த சத்தியத்தின் மேல கட்டப்படணும். We should be built upon this truth. கர்த்தருக்கு மகிமை உண்டாவாக. Praise be to God. அப்பொழுதுதான் ஒரு குடும்பமாய் நாம் மாற்றப்படுவோம். Only then we'll be made a family. பரலோகத்தில் உள்ள குடும்பத்தோடு இந்த குடும்பம் இணைக்கப்படும். The family in heaven and the family on the earth should be joined together. நான் பரலோகத்தில் ஒரு சத்தத்தை கேட்டேன். And I heard a voice from heaven. யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார் 21 அதிகாரம். John the divine. இதோ மனுஷருக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. Behold the tabernacle of God. God is with men. தேவன் அவர்களுக்குள்ளே உலாவி அவர் தேவனாய் இருப்பார். The Lord shall be their God moving them. உலாவி அவருடைய ஜனங்களாய் இருப்பார். And they shall be his people. That's what it means. Praise be to God. நாம் தேவனிலும் தேவன் நம்மிலும் we in God and God in us. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்தாவியானவராகிய தேவன் இந்த மூன்று பேரும் அவர் ஒரு குடும்பம். God the Father, God the Son, God the Holy Spirit form a family. அவர்கள் நமக்குள்ளே உலாவி நம்முடைய தேவனாய் இருப்பார். They will move in our midst and be our God. அந்த இரண்டாவது பகுதி எல்லாவற்றாலும் நாம் அதை அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றோம். We come to that understanding. நாம் அவருக்குள் உலாவி அவருடைய ஜனமாய் இருப்போம். And we shall be in them as their people. அவருடைய ஜனம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? What's been saying his people. அவருடைய குடும்பம். His family. சில வேளையில நம்முடைய சொந்தக்காரங்க பத்தினாலும் எங்க ஜனம் தாங்க சொல்றது இல்லையா? When we say about our relatives, all these are my people. அதனுடைய அர்த்தம் என்ன? எங்க குடும்பத்தை சேர்ந்தவர். To say that they are a part and parcel of our family. தேவன் நமக்குள்ளே உலாவி நம்முடைய குடும்பமாய் இருப்பார். God shall be in our midst as our God in the family. We shall be in him as his people of family. ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். Behold, I heard a voice from heaven saying. மனதிலுள்ள அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்ட ஒரு சத்தம். The voice speaks of the perfection of the will of God the Father. அதற்கு மகிமை உண்டாவாக. Praise be to God. அதுதான் இந்த படங்கள் இங்கே காண்பிக்கின்றன. That's the explanation of the two portions of the chart. சகோதரனே சகோதரியே, சாதாரண ஒரு ஜீவன் செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. Dear brother, dear sister, we have not been called to live an ordinary life. நான் கூட ஒரு காலத்திலே சப வைராக்கியம் உடையவன்தான். At one time I had my own zeal for my church. நான் Methodist mission-ஐ சேர்ந்தவன். I originally belonged to the Methodists. இப்ப CSI வரதுக்கு முன்னே நான் Methodist mission-ஐ சேர்ந்தவன். Before the CSI came, I belonged to the Methodists. கர்த்தருக்கு மகிமை உண்டாவாக. Praise be to God. என்னுடைய ஆலயத்தை பற்றி நான் ரொம்ப வைராக்கியம். I had a great zeal about my church. என்னுடைய தகப்பனார் Methodist லாயரா இருந்தார். My father was a Methodist reverend. கர்த்தருக்கு மகிமை உண்டாவாக. Praise be to God. நான் இந்த ஆலயத்தை பற்றி ரொம்ப வைராக்கிய முடியும். I had a great zeal about my church. ஆனால் கர்த்தர் என்னை சந்தித்தார். But God met me. கர்த்தர் இந்த சத்தியத்துக்குள்ள என்னை கொண்டு வந்தார். And brought me into this truth. தேவன் என்னை சந்தித்த பொழுது நான் அதற்கு எதிர்த்து பேசவில்லை. When God revealed this truth to me, I never opposed it. இந்த சத்தியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறோம். But it's the same truth I am speaking to you today. கர்த்தருக்கு மகிமை உண்டாவாக. Glory be to God. சத்தியங்களை நீங்க கேட்கிறது மாத்திரம் போதும். It's not just enough for you to listen. உங்களுடைய ஜீவத்தை அதுக்காய் நீங்க ஒப்பு கொடுங்க. But will you surrender your life for this truth? இந்த பூமியிலே இருக்கும் பொழுதே நாம் தேவனுடைய குடும்பத்தோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். Right while we are on the earth, we have to be reconciled with the family of God. அந்த பூமியில் உள்ள குடும்பம். This is the family on the earth. குடும்பம் உண்டாக்கப்படாமல் குடும்பம் எங்க இருந்து வந்தரும்? How can a family come without being made? கர்த்தருக்கு மகிமை உண்டாவாக. Praise be to God. குடும்பத்திலே பிரிவினை இல்ல. There is no division in the family. குடும்பத்திலே அவங்க அந்த குடும்பத்தில் உள்ள இந்த குடும்பத்தில் உள்ள ஆளான எங்க குடும்பம்னு சொல்ல மாட்டோம். We don't call anyone of that in this family as our family. எங்களுடைய வேலை என்ன? What's our ministry? எங்களுடைய வேலையை பற்றி திறந்து நான் சொல்றேன். நாங்கள் ஒளிவு வரையாய் பேசவில்லை. I openly speak to you about our ministry. உலகத்தை ஒரு குடும்பமாக்கும். To make the whole
whole world a family. Praise be to God. அதுக்காகத்தான் எங்கு போனாலும் இந்த சத்தியங்களை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். That's why we preach this truth wherever we go. யாராயிருந்தாலும் சரி, இந்த சத்தியத்துக்குள்ளே நீங்கள் வாருங்க. You may be any person, we invite you to come into this truth. That we all may become one family. நாம் பரிசுத்தாவியினால் ஒரு சரீரமாய் மாறும். That by the Holy Spirit we have been made into one body. பரிசுத்தாவியானவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். Holy Spirit is doing this work. அது மாத்திரமல்ல, இந்த உபதேசத்தினாலே, அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே நாம் ஒரு குடும்பமாய் மாற்றப்பட்டு கர்த்தருடைய வருகையிலே ஒரு குடும்பமாய் நாம் காணப்படுவோமா? And then by the ministry of the apostles through their doctrines we'll be made as one family, and let's be seen at the coming of the Lord when this family shall be joined with that family. இதுதான் தேவனுடைய மனசிலே இருந்த பெரிய வாஞ்சை. This is the eternal purpose of God. நான் அவர்களுக்குள்ளாய் அவர் தேவனாயிருப்பேன். I shall be among them as their God. ஜெபம். Let's pray.